அகமுடையர் சங்கம் ஆசிரிஸ் தனியா ஒன்று இருக்குது. முக்குளத்தூர் சங்கம்னு ஒன்று வருது. கல்லர், மறவர், அகமுடையர் மூணு பேர் சேர்ந்தவர் முக்குளத்தூர்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து என்ன பண்றாங்க, தஞ்சாவூர் கல்லர்கள் அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏங்க நீங்க விசாரணை, நாங்க எப்படி சொல்லிடுறீங்க, நாங்க தனிங்க, உங்களுடைய கலாச்சாரம் வேற, எங்க கலாச்சாரம் வேற. இப்ப மறவர்கள் எப்படி என்னன்னா, அக்கா மகளை கட்ட மாட்டாங்க, நாங்க அக்கா மகளை கட்டுவோம். இப்போ எங்களில் கேட்டிங்கன்னா நீ எந்த வழின்னு கேட்பாங்க, அவங்கள கேட்டீங்கன்னா நீ என்ன சாமின்னு கேட்பாங்க, என்ன சாமி கும்பிட்றேன்னு கேட்பாங்க. எங்களில் வந்து பிள்ளை, உடையார், துணுவ வேளாளர், முதலியார், சேர்வை, தேவர், இது எல்லாமே எங்களோட பட்டம். அகமுடையருக்கு உண்டான பட்டம் ஒரு ஒரு ஏரியாவில். அருணாச்சல முதலியாரோட பில்டிங் பங்களா தானே விதானசபை தான். இன்னைக்கு இருக்க சட்டசபை கட்டிடம் இன்னைக்கு இருக்க பெங்களூரில், நான் கர்நாடகாவில், அதாவது தெலுங்கானாவில் ஆந்திராவில் சேர்ந்து 20 லட்சம் பேர். கல்லர், மறவர், அகமுடையார், இந்த மூன்றும் இன்னைக்கு ஒற்றுமையா தான் இருக்கீங்களா? எப்பவுமே ஒற்றுமையா இல்ல சார். முக்குளத்தூர் அடையாளத்தோட தான பயணிக்கிறீங்க சார். அது வந்து அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல். ஒரு மறவர் கேண்டிடேட் பார்த்தா ஒட்டுமொத்த அகமுடையார் ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு கல்லர் கேண்டிடேட் பார்த்தா ஒட்டுமொத்த அகமுடையார் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு அகமுடையார் நிப்பாட்ட போகும்போது இந்த ரெண்டு பேர் ஓட்டு போட மாட்டாங்க. முக்குளத்தூர் அடையாளம் வேணும்ன்றாரா வேணான்றாரா? யாரு ஆதி நாராயணன்? முக்குளத்தூர் அடையாளம் வேணாம், உங்களுக்கு வேண்டாம். நாங்க அதுல முங்கிட்டோம்ல சார். 50,000 ஓட்டுன்றது 100 தொகுதியில் இருக்கும். இல்ல இதுவே ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இல்ல ஆதி நாராயணன் பண்றது? இல்ல இது என்ன பிரித்தாளும் சூழ்ச்சி, மூர்க்கத்தனமான சாதி வெறியா இல்ல இது சார். தமிழ்நாட்டில் 1000 சிலை இருக்குன்னு அவருக்கு இருந்துச்சுன்னா அதில் 900 சிலை வச்சவங்க வந்து அகமுடையார் சார். தேவர் சிலையா? தேவர் சிலையா. என்ன காரணம்னா அப்போ வந்து எங்களில் உள்ள முன்னோர்கள் வந்து மருது பாண்டியரை ஐடென்டிட்டி பண்ணலை. கலைஞர் கருணாநிதி தான் மருது சகோதரர்கள் சிலையை வச்சாரு. எப்போ வச்சாரு? அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சார். எப்போ சார்? எங்கள் முன்னோர்களுக்கு தலையை உடம்பை வெட்டி தொங்க விட்டு முத்து சுகத்தெல்லாம் பிடுங்கிட்டு நாங்கள் ஒரு தியாகம் பண்ணியிருக்கோம். அந்த தியாகத்தை வந்து யாருமே மதிக்கலை என்னும்போது யார் அடுத்து செய்வார்? குலத்தோருன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள அகமுடையனுடைய பெருந்தன்மை, அகமுடையனுடைய உண்மைத்தன்மையில மற்ற ரெண்டு பேர் இல்லை. அதை என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். நான் சொன்னதே உதாரணம், தலைவர்கள் வேணா பின்னாடி ஜாதின்னு போட்டுக்க மாட்டாங்க, ஆனா அதுக்குள்ள வந்து ஜாதி இருக்கத்தான் இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. டாக்டர் சரவணன் எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, திருப்பரங்குன்றம், அவர்கிட்ட போய் சாதி அடையாளத்தோட நீங்க பார்க்க முடியாது. அதுவே உங்களுக்கான ஒரு பெருமை தானே. எங்கெல்ல ஒருத்தர் இந்த மாதிரி செய்யறாரு? 5-3 எத்தனை? 7ங்கம்மா. 7ஆ? அம்மா 8ங்கம்மா. என்ன 8ஆ? ஐயோ தப்புனா நீங்க சொல்றதேம்மா அப்படின்னு சொல்றேன். போய் எப்படி உரிமையை கேட்பேன்? POLICன்னு சொன்னால் மறைஞ்சிருவாங்க. அப்படி தான் தலைவர் இருந்திருக்காங்க. வாடா உன் தொழில் பூரா கெட்டுடும், குங்கு மரியாதை ஓடிடணும் சொன்னால் சரியாயிடும். அப்படி இல்லைனா கூப்பிட்டாங்க, நம்ம தொழிலை கெடுறான்னு சொன்னால் அப்படியே சாஞ்சா எங்கே ஆளை காணா, எங்கடா காணா, கீழே படுத்து கிடக்காருமா. மருது சேனை அதனுடைய இலக்கை அடைந்தே தீரும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மருது சேனை அமைப்பின் தலைவர் திரு ஆதி நாராயணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்ன வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஆதி நாராயணன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மருது சேனைன்ற ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், எதற்காக இது வந்து நடத்திட்டு இருக்கீங்க, இதன் மூலமா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்போ அகமுடையார் பிரிவில் வரக்கூடியவங்க நீங்கள், அதாவது முக்குளத்தூர்ன்ற ஒரு அடையாளத்தோடு தான் பயணிக்கக்கூடியவங்க நீங்கள். முக்குளத்தூரில் வந்து கல்லர், மறவர், அகமுடையார் மூன்று பிரிவு இருக்குது. அதில் முதல்ல இந்த கல்லர், மறவர், அகமுடையார் மூன்றாக ஏன் பிரிந்தது, அதற்கான அடையாளம் ஏன் முக்குளத்தூராக பரிணமிக்கப்பட்டது? முக்குளத்தூர் என்ற ஒரு அமைப்பு வந்து 1933 தான் முக்குளத்தூர்ன்ற ஒரு இதே வருது. அதாவது காலங்காலமாகவே கல்லர்களுக்கு தனியாக சங்கம் இருக்குது, மறவருக்கு தனியாக சங்கம் இருக்குது, அகமுடையருக்கு தனியாக சங்கம் இருக்குது. நாங்கள் மூணு பேர் ஒன்றுலாம் கிடையாது, மூணு பேர் வேறு வேறு. அது ஒரு ஒரு டைம் இப்போ எங்களில் வந்து நாடிமுத்து பிள்ளைன்றவர் 1930 ஒரு 20-30 ஃபஸ்ட்டு ஒரு இது போடுறாங்க, அதாவது மாநாடு. இன்றைக்கி அரசியல் கட்சி செய்கிற விஷயத்தை வந்து அந்த காலத்திலே எங்களில் உள்ள பெரியவங்க செய்கிறாங்க. ஒரு ஒரு டைம் பெரியவங்க செய்ய போகும்போது அங்கே அந்த ஏரியாவில் உள்ள செலிப்ரிட்டிஸ் அந்த ஏரியாவில் உள்ள முக்கியஸ்தர்கள் அல்லது அன்றைய தேதிக்கு அரசியலில் பெருசாக இருக்கும் பெரியாரை கூப்பிட்ருக்காங்க, எங்களோட மாநாடு பெரியாரை கூப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி 1933 ராமநாதபுரத்தில் போடுறாங்க தேர்டோ அல்லது ஃபோர்த்து மாநாடு போடப்போகும்போது அங்கே உள்ள சேதுபதி மன்னரை ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றாங்க. அவர் அங்கே வந்த இடத்துல என்ன சொல்லிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை கல்லர்கள்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்றாங்க, மறவர்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்றாங்க, அகமுடையர் மாநாடு நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளாம் வந்து ஒரு கொடியிலேருந்து வந்தவங்க, சேர சோழ பாண்டியர்கள்ன்றது நம்மதே, அதனால் நம்மளை இனிமேல் வந்து மூவேந்தர் வழின்னு நம்ம சொல்லிக்கலாம், முக்குளத்தூர்னு சொல்லலாம். அவங்க முதல்ல மூவேந்தர் வழி வந்தவர்கள் நம்மளை சொல்லலாம், இனிமேல் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்றாங்க.
அங்கே வந்து எங்களில் உள்ள கீழ்ராங்கியம், நாங்கள் வந்து எங்களோட ஆரிஜின் வந்து கீழ்ராங்கியம், எங்கள் நான் ஆதிநாராயணன், எங்களில் உள்ள கீழ்ராங்கியத்தில் உள்ள எங்கள் உள்ள ஐயக்குட்டி தேவர் என்ன பண்ணுறது அது ஒத்துக்க மாட்டேன்றார். இல்லை இல்லைப்பா, நம்ம ஆசிட்டிஸ் நண்பர்களாக இருப்போம், பக்கத்தில் நெருங்கிய உறவினராக கூட இருந்துருவோம், பட் ஒன்றுன்னு சொல்லாதீங்க, நம்மளாம் வேறு வரன்றாங்க. அவங்க அந்த சமயத்தில் உள்ள ஒரு சிலர் சிவநாண்டி சேர்வைன்னு ஒருத்தரை வந்து சரி பண்ணி அந்த அகமுடையர் சங்கத்தை பிரிக்கிறாங்க. அகமுடையர் சங்கம் ஆசிட்டிஸ் தனியாக ஒன்று இருக்குது, முக்குளத்தூர் சங்கம்னு ஒன்று வருது. கள்ளர் மறவர் அகமுடையர் மூணு பேர் சேர்ந்தவர் முக்குளத்தூர்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூர் கள்ளர்கள் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏங்க நீங்கள் விசாலம் நாங்கள் எப்படி சொல்லிடுறீங்க, நாங்கள் தனிங்க, நாங்கள் தேவர்ன்றலாம் மூணு பேரும் சேர்ந்து தேவர்னு சொல்லிக்கிறோம்ன்றாங்க. தஞ்சாவூர் கலர் ஈச நாட்டு கலர்னு சொல்லுவாங்க அவங்க, தஞ்சாவூர் கலர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்லைப்போ நாங்கள் தனி, அவங்க வந்து பக்காவாக இதே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு லெட்டரே கொடுக்குறாங்க சென்னை பிரசிடென்சிக்கு, நாங்கள் வேறங்க அவங்க வேறங்க, பட் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நெருங்கிய லேண்ட்லார்ட்ஸாக இருக்கோம் நாங்கள், அதனால் நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம்ன்றாங்க. இதை மீறி தான் கட்டமைக்கப்படுகிறது. எப்படி கட்டமைக்கப்படுகிறதுன்னா, மறவர் சங்கம் இருக்குல்ல அது அப்படியே இருக்குது, மர ஆப்பன் நாட்டு மறவர் சங்கமோ அல்லது ராமநாதபுரம் மறவர் சங்கமோ அது அப்படியே இருக்குது, கல்லர் சங்கம் அப்படியே இருக்குது, அகமுடையர் சங்கம் மாநாடு போட்டுச்சில இந்த சங்கத்தை வந்து பேர் மாற்றுறாங்க, முக்குளத்தூர் சங்கம், மூவேந்தர் சங்கம், மூவேந்தர் குல சங்கம்னும் முக்குளத்தூர் சங்கம் மாறுறாங்க. அது அது அடுத்த மீட்டிங்கில் வந்து முக்குளத்தூர் சங்கமாக மாறிடுது சென்னையில். சரி, இதில் எங்களில் உள்ள பெரிய ஆட்கள் யாருமே ஒத்துக்கலை. இதில் எங்கள் பெரியப்பாவை பேர் வந்து ராமையா சேர்வை, மதுரையில் இருக்கார். அவர் வந்து வெரி ஃபஸ்ட்டு இதுலேருந்தே அதை வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு, அப்படி வேணாங்க, இது எப்படிங்க, உங்களுடைய கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறு. இப்போ மறவர்கள் எப்படி என்னென்னா, அக்கா மகளை கட்ட மாட்டாங்க, நாங்கள் அக்கா மகளை கட்டுவோம், புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ கள்ளர்களில் வந்து அவங்களுடைய டோட்டல் பிரமல கள்ளர்களுடைய கலாச்சாரமே வேறு, எங்கள் கலாச்சாரம் வேறு, இப்போ நாங்கள் கும்புற சாமி வேறு. இப்போ எங்களில் கேட்டிங்கன்னா நீ எந்த வழின்னு கேட்பாங்க, அவங்கள கேட்டால் நீ என்ன சாமின்னு கேட்பாங்க, என்ன சாமி கும்பிட்றேன்னு கேட்பாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே நிறைய, மூணு பேருக்குள்ளே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இதை ஒன்று சேர்த்தோம்னா இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு பிரிஞ்சிரும்ன்றாங்க. பட் அதை மீறி பெரியவங்க ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க, முக்குளத்தோர்னு நம்ம இருப்போம்ன்ற கணக்கில் ஏற்பாடு பண்ணி சங்கம் ஆரம்பித்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. செஞ்சுக்கிட்டே வரும்போது எப்படின்னா, தலைவர் வந்து கள்ளராக இருந்தால் செயலாளர் வந்து மறவரோ அகமுடையரோ, அப்போ செயலாளர் மறவராக இருந்துச்சுன்னா பொருளாளர் வந்து அகமுடையர், நம்ம அப்படி ரொட்டேட்டிங்கில் செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து செய்கிறாங்க. சில மனக்கசப்புகளோடு தான் ஆனால் இதெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறது, ஆரம்பிக்கிறதே மனக்கசப்போடதே, மனக்கசப்பு தான். அதை வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து முக்குளத்தோர்கள் வந்து கள்ளர் மறவர்ன்றது வந்து ஒரு நாலு மாவட்டத்தில் தான் இருக்காங்க. அகமுடையர் வந்து நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரையுமே இருக்கோம். சென்னை பிரசிடென்சி அந்த அவங்க ஆரம்பிங்க 1933 பார்த்தீங்கன்னா, சித்தூர் மீன்ஸ் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாமே எங்கள் கூட இருந்தது, நம்ம தமிழ்நாடோடு சேர்ந்துருந்ததே, தட் இஸ் கால்டு சென்னை பிரசிடென்சி. சரி, சித்தூரில் இன்றைக்கு வரையும் மேயர் கேண்டிடேட் அகமுடையார். இதில் பெங்களூரில் வந்து மேயர் கேண்டிடேட் அங்கே உள்ள முதலியார் பட்டம் போட்ட அகமுடையார். அது அகமுடையார் வந்து வட மாவட்டத்தில் வேறு மாதிரி அழைக்கிறாங்களே. இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு பேர். சி, தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேர் தேவர் பட்டம். சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா சேர்வை பட்டம், மதுரையில் பார்த்தீங்கன்னா சேர்வை அண்டு இந்த பட்டம், விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா உடையார் பட்டம், இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை பட்டம். இப்போ எங்களோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுடைய அகமுடையர் சங்கத்தினுடைய ஃபவுண்டர் வந்து நாடிமுத்து பிள்ளை, அவங்க தம்பி பேர் வந்து ராமசாமி சேர்வையோ ராமசாமி தேவரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அவங்க பொண்ணு கொடுத்துருக்கிறது வந்து ரத்னசாமி தேவர் வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்காங்க, பொண்ணு எடுத்திருக்காங்க. பிள்ளைன்றது வந்து மிகப்பெரிய நிலாக்களாக இருக்குது, வந்து இப்போ சர்பட்டம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய நிலக்களாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டமாக இருந்திருக்கு. எங்களில் வந்து பிள்ளை, உடையார், துளுவ வேளாளர், முதலியார், சேர்வை, தேவர், இது எல்லாமே எங்களோட பட்டம். அகமுடையருக்கு உண்டான பட்டம் ஒரு ஒரு ஏரியாவில், இப்போ நிறைய ஏரியாவில் பரவி வளர்ப்பும் போது ஒரு ஒருத்தருக்கும், உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருந்தீங்கன்னா உங்கள் பேர் ஒரு பேர் வைப்பாங்க, பத்து பிள்ளை இருந்துச்சுன்னா பத்து பேர் தானே வைப்பாங்க. நாங்கள் இருக்கிறது வந்து 38 மாவட்டத்தில் இருக்குது, இன்றைக்கி 38 மாவட்டம், இதுக்கு முன்னாடி 30 மாவட்டம், எல்லா மாவட்டத்தில் இருக்கிறோம்ன்றதுனால அந்தந்த ஏரியாவுக்கு தப்பில் ஒரு பட்டம் வச்சு அழைச்சிக்கிட்டாங்க. சரி சரி, இந்த இந்த மனக்கசப்போடு ஆரம்பிக்க போகும்போது, இப்போ சி நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தர் நாலாவது ஆள், நம்ம நாலு பேருக்கு சேர்த்து நாலு டீ கொண்டு வர போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதாவது ஈக்குவலாக பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட்டுக்கு ஒன்று, ஆதன் டிவி மெம்பர்ஸ்க்கு ஒன்றுனா உங்கள் மூணு பேருக்கு சேர்த்து ஒரு டீ, எனக்கு பாதி, எனக்கு அதாவது மூணு பேருக்கு சேர்த்து ரெண்டு டீ, எனக்கு ரெண்டு டீன்னு வர மாதிரி கணக்கில் கிடைக்கிற இடஒதுக்கீடு பங்கீடு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து சென்செக்ஸில் கம்மி தானே. இப்போ நான் சென்னையில் வந்து ஒரு அகமுடையர் கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் விழுப்புரத்தில் அகமுடையர் கண்டுபிடிக்கலாம், வேலூரில் கண்டுபிடிக்கலாம், ராணிப்பேட்டையில் கண்டுபிடிக்கலாம், திருப்பத்தூரில் கண்டுபிடிக்கலாம், பெங்களூரில் கண்டுபிடிக்கலாம். இப்போ சின்னசாமி ஸ்டேடியம் இருக்குல்ல, சின்னசாமி முதலியார் ஸ்டேடியம்ன்றது எங்களோட அகமுடையார். விதான் சௌதா வந்து எங்களோட முன்னோர்கள் கட்டினது, அருணாச்சல முதலியாரோட பில்டிங் பங்களா தானே விதான் சௌதா, இன்றைக்கி இருக்க சட்டசபை கட்டிடம் இன்றைக்கி இருக்க பெங்களூரில், நான் கர்நாடகாவில், ஆந்திராவில் நாங்கள், அதாவது தெலுங்கானாவில் ஆந்திராவிலேருந்து 20 லட்சம் பேர் இருக்கோம், தனியாக வேறு ஒரு இடத்துல
தமிழ்நாடு மொத்தமும் திரட்டினா கூட, உலகம் பூரா திரட்டினா கூட 500,000 பேர் இருக்கக்கூடிய பெருமளக் கலர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்களோட அவங்க ஆனால் எங்களோட ஈக்குவலாக அனுபவிக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே. இது வந்து ஒரு ஸ்டேஜில் மனக்கசப்பாக மாறுது. இதைத்தான் முதல்ல பெரியவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றாலாம் சேர்ந்தோம் சொன்னால் நல்லா இருக்காதுங்க, தனித்தனியாகவே பயணிப்போம்ன்றாங்க. ஆனால் அந்த பெரியல வந்து இருவேறு கருத்து இருக்கும்ல. இல்லை, எதிர்ப்பை அதிகம் தெரிவித்தது கல்லர் மறவர் அகமுடையார் பிரிவு தான் எதிர்ப்பு தெரிவிச்சதா, இல்லை கல்லர் பிரிவிலே வேண்டாம்னு சொன்னாங்க? ஈச நாட்டு கல்லர் வேணாம், நாங்கள் ஈச நாட்டு கல்லர் என்ன பண்றாங்க, இல்லைப்பா நாங்கள் தனி. அவங்க வந்து இப்போ வரையும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், முக்குளத்தூர்ல மொத்தம் 3 பிரிவு, கல்லர் மறவர் அகமுடையார், இந்த மூன்றும் இன்னைக்கு ஒற்றுமையாக தான் இருக்கீங்களா? அதெல்லாம் எப்பவுமே ஒற்றுமையா இல்ல சார். முக்குளத்தூர் அடையாளத்தோட தானே பயணிக்கிறீங்க சார். அது வந்து அரசியலுக்காக பரிணமி உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லுதான் முக்குளத்தூர்ன்றது. இதில் எப்படி நடையினா, இப்போ சென்னையில் உள்ள இப்போ சிஎம் இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க, இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட போகிறீங்க முக்குளத்தூர் அப்படியா கலர் மரம் வராக முடியாது அவர் நினைப்பார். இங்கே வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாதுல்ல. சரி, எந்த காலகட்டத்திலையும் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதாவது முக்குளத்தூர்னு ஒரு லாபி உருவாயிருது. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் சேர்ந்து அகமுடையார் ஒட்டுமொத்த பேருமே எதிர்த்துட்டும் கூட சரி இப்போ உருவாயிருச்சுல நம்ம கரெக்டாக வந்து அதை அந்த ஃபாலோ பண்ணுவோம். ஒரு மறவர் கண்டிடேட்னு பாட்டினா ஒட்டுமொத்த அகமுடையர் ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு கல்லர் கண்டிடேட்னு பாட்டா ஒட்டுமொத்த அகமுடையர் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு அகமுடையர் நிப்பாட்டை போகும்போது இந்த ரெண்டு பேர் ஓட்டு போட மாட்டாங்க. காலங்காலமாக அதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. 1960s வந்து தனித்து இந்த முக்குளத்தூர் சங்கம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எங்களில் உள்ள பெரியவங்க ஆரம்பிக்கிறாங்க. சுப்பிரமணியபுரத்துலேருந்து ஒரு மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தரும் எங்கள் பெரியப்பா ராமையா சர்வையும் சேர்ந்து தமிழ்நாடு அகமுடையர் சங்கம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் அப்புறம் அதுக்கப்புறம் எம்எஸ் பாண்டியன் ஒருத்தர் வராரு, அவர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அகமுடையர்களை பூராத்தையும் ஒன்று நினைச்சவர் வந்து அந்த எம்எஸ் பாண்டியன்றார். அவர் என்ன, அவர் பீரியடில் வந்தவொடனே அவர் 1970s என்ன பண்ணுறாரு, இங்கிட்டு வந்து துருவ வேளாளர் இருக்காங்க, அங்கிட்டு வந்து சேர்வை தேவர்ன்னு இருக்காங்க, இங்கிட்டு வந்து முதலியார்னு இருக்காங்க, இங்கிட்டு வந்து உடையார் இருக்காங்க, நம்ம எல்லாருமே அகமுடையர்தான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. இங்கே வாங்க, நாங்கள் வந்து கல்லர் முக்குளத்தூர் கிடையாது, அகமுடையர் தனி பேரினம், நாங்கள் இந்தந்த பட்டத்துலலாம் இருக்கோம், எங்களை எல்லாத்தையுமே இப்போ சேர்வை தேவர்னு சொன்னால் அது அகமுடைய தேவரா மறவர் தேவரா கல்லர் தேவரான்னு தெரியாமல் போயிருது. சேர்வைன்னு சொன்னால் முத்திரையருக்குமே சேர்வைன்னு ஒரு ஜாதியே இருக்குது, தட் இஸ் கால்டு முத்திரையர் ஜாதி. அதனால் சேர்வைன்னு சொன்னால் அது முத்திரையராக நினச்சிட்றாங்க. அதனால் எங்களுக்கு அப்படிலாம் வேணாங்க, எங்களை ஒட்டு மொத்தமாக அகமுடையர் சமுதாயத்தில் உட்புரி, அதாவது அது வந்து பட்டம், ஜாதின்றது எங்களை அகமுடையர் இன்க்ளூடிங் துளுவ வேளாளர்னு கொடுங்க, அகமுடைய துளுவ வேளாளர்னு கொடுங்கன்றாரு. எம்ஜிஆர் கொடுத்த எம்ஜிஆர் கிட்ட கொடுத்த பெட்டிஷன் என்னாச்சு? அது உடனே அவர் ஜியோ பாஸ் பண்ணிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக அகமுடையார்னு இப்போ சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அகமுடையார் தான் இருக்கும். அகமுடையார் எங்களில் வந்து தேவர்னோ சேர்வைனோ அப்படிலாம் இருக்காது. இப்போ சேர்வைன்னு ஒருத்தர் தெரியாமல் பட்டவன், இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் மாமனார் எங்கள் அப்பாக்கெல்லாம் சேர்வை பட்டோம். நான் இப்போ என்னங்க உங்கள் ஜாதின்னு கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள், நான் சேர்வைன்னு சொன்னேன்னா சேர்வை ஆட்டோமேட்டிக்காக முக்குளத்தூரில் கணக்கில் போயிடும். சேர்வைன்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சரி, அது வந்து சேர்வைன்ற ஜாதி வந்து முத்திரையர் ஜாதி ஆயிடுது. அப்படின்றத பட்டம் வேற ஜாதி வேறன்றதுனால அவர் கேட்டதை எம்ஜிஆர் கன்சிடர் பண்ணி 1975 80s ஒரு ஜிஓ போட்டுறாரு. ஜிஓ பாஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அகமுடையர் அகமுடைய துளுவ வேளாளர்ன்றது எங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக அது தமிழ்நாடு பூராம் பறந்துபட்டு இருக்கா? தமிழ்நாடு பூரா இல்லையே, இன்னமும் அந்த உடையார் பிரிவு செங்குந்தர் பிரிவு முதலியார் பிரிவுன்னு தனியாக இருந்துட்டு. அது வந்து பட்டம் நான் இப்போ சொல்கிறேன்ல, இப்போ என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் உன் பேர் என்னன்னா என் பேர் ஆதிநாராயண தேவரனு, எங்கள் மாமனார் பேர் கிடையாது குரு சேர்வைன்னு வார், நல்லகண்ணு சேர்வைன்னு வார் பட்டத்தோட. சரி, இப்போ எங்கள் அப்பா வந்து கருப்பையா சேர்வை, அந்த மாதிரி நம்ம நாங்கள் கேட்சிங்காக நாங்கள் அந்த மாதிரி போட்டோம். இல்லை, முக்குளத்தூர் அடையாளம் வேணுன்றாரா வேணான்றாரா? யார் ஆதிநாராயணன்? முக்குளத்தூர் அடையாளம் வேணாம், உங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அதில் முங்கிட்டோம்ல சார். முக்குளத்தூர்ன்ற அடையாளமே அந்த அடையாளம் இருந்ததுனால தான் நாங்கள் சஃபர் ஆகிட்டோம். அதாவது முக்குளத்தூர்னுடைய நட்பு எங்களுக்கு வேணும். இப்போ மறவருடையும் கல்லருடையும் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே தெரிய முடியாது. ஏன்னா எங்களில் நிறைய பேர் பொண்ணு கொடுத்துட்டாங்க. அகமுடையரில் நிறைய பேர் மறவரில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டாங்க. ஏன் பொண்ணு கொடுக்கக்கூடாதா பொண்ணு எடுக்கக்கூடாதா? ஆமாம் சார், இண்டிவிஜுவலிட்டின்றது வந்து இப்போ ஜாதியே இல்லாத ஒருத்தர் தான் ஜாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஜாதி வந்து அவர் ஜாதி இருக்காது, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அதனால் ஜாதி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரவர் ஜாதியில் இப்போ எல்லா ஜாதியும் நட்பு ஜாதி தான், அதுக்கு பொண்ணு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி பேரில் பிறக்கிற குழந்தை, இப்போ நான் இப்போ ஏதோ ஒரு இன்னொரு ஜாதியில் பொண்ணு கொடுத்துறேன் சார், நான் நல்லது நான் பொண்ணு எடுத்து வேறு ஜாதி எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிறக்கிற பிள்ளை என்ன சொல்லுவேன் நான், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பிராமின் கல்யாணம் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த குழந்தை வந்து பிராமின் சொல்லுமா அகமுடையர் சொல்லுமா? அகமுடையர் சொன்னால் பிராமினுடைய ஒரு சென்செக்ஸ் குறைஞ்சிருது. சரி, பிராமின் சொன்னால் அகமுடையர் ஒரு சென்செக்ஸ் குறைஞ்சிருதுல பெனிஃபிட்டில். இதில் வந்து எங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக எங்களோட சென்செக்ஸ் குறைஞ்சிருது, எங்களோட முக்கியத்துவம் குறைஞ்சிருது. சரி, தனிப்பெரும் சமுதாயம் சார், நாங்கள் 38 மாவட்டத்தில் இருக்கோம், ஒரு தொகுதிக்கு 100,000 பேர்னு 60 தொகுதியில் இருக்கோம் தனியாக. இப்போ ஓட்டுன்றது அதிகபட்சம் வாங்கினது 95,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க.
ஹையஸ்ட் போன டைம் போலிங் ஆனதில். 100,000 ஓட்டு பக்காவாக பேசி இப்போ இல்லைன்னா ஒரு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கூட ஒரு விழிப்பு உணர்வு உண்டாக்கி நம்ம ஓட்டு மட்டும் போது வாங்கினோம்னா நாங்கள் 60 தொகுதியில் நாங்கள் தனியாக அகமுடையை மட்டும் வந்துட முடியும். 50,000 ஓட்டுன்றது 100 தொகுதியில் இருக்கும். இல்லை இதுவே ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லை ஆதிநாராயணன் பண்ணுறது. இல்லை இது என்ன பிரித்தாளும் சூழ்ச்சி, மூர்க்கத்தனமான சாதி வெறியா இல்லை இது? இல்லை இது ஜாதி வெறின்னு எப்படி சார் சொல்லுவீங்க? இப்போ ஜாதி வெறின்றது ஒருத்தங்க கூட சண்டையில் இருக்குங்க. முக்குளத்தோர்னு ஒரு அடையாளத்தில் இருக்கீங்க. முக்குளத்தோர்ன்றது இல்லை இல்லை நான் கேட்கறது அது வேண்டான்றீங்க. முக்குளத்தோர் அடையாளத்தில் கல்லர் மரவரில் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் பொண்ணு எடுக்க மாட்டேன்றது கூட என்னுடைய தீர்க்கமான முடிவு. அதையே நான் செய்ய மாட்டேன்னா அந்த அடையாளத்தோடு தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. இல்லை சார் இப்போ அவரவர் ஜாதின்றது அவரவருக்கு முக்கியம். எதுக்கு சார் கவர்மெண்ட் ஜாதி கேட்குது? கவர்மெண்ட் கேட்கக்கூடாது. வெரி சிம்பிள், எல்லாரும் ஒன்றுப்பா. தனிப்பட்ட இப்போ இடஒதுக்கீடுன்றது முக்குளத்தோர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் 3 பேருக்கும் 1 கப்பில் டீயும் எனக்கு 1 கப்பில் டீயும் கொடுத்தா அதுதானே வேற்றுமை. ஆமாம். முக்குளத்தோர்னு சொன்னால் 3 பேருமே எதில் இருக்கணும்? சமத்தட்டில் இருக்கணும், ஒரே தட்டில் தானே இருக்கணும். கல்லர் மரவர் மட்டும் ஏன் சார் எம்பிசியில் வர்றாங்க? கல்லர் மட்டும் ஏன் சார் டிஎன்டியில் வர்றாங்க? டிஎன்டின்றது இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து எஸ்சி கிடையாதுன்றாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது. ஓகே, வெல் அவங்கள எதனால் எஸ்சின்னு சொல்கிறாங்க? அந்த அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்கள எஸ்சின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, சரி, ஷெடியூலில் இருக்கிறதுனால. அதை மாதிரி எங்கள் கூட இருந்தால் தானே அவங்க முக்குளத்தோர்னு சொல்லப்போ. நான் ஒரு இது, நான் வந்து பிசி, நீங்கள் வந்து எம்பிசி, அவர் வந்து டிஎன்டினா நம்ம 3 பேர் எப்படி ஒன்றாவோம்? இல்லை அது கேட்குறேன், ஒரே இனம்னு எப்படி ஆவீங்க? இல்லை தேவேந்திர குல வேளாளர் அந்த கோரிக்கை மாதிரி நீங்களும் ஒரு கோரிக்கை மாதிரி சொல்கிறீங்க. இப்போ கோரிக்கை அடையாளம் வேணான்றீங்க? எஸ் எஸ் இல்லை சார், நான் சொல்லலை. இது வந்து 50 வருஷமா சொல்ல 70 எதுக்காக தனி? இப்ப எம்எஸ் பாண்டியன் வந்து கல்லர் மரவர் அகமுடையர் 3 பேரையும் சேர்த்து அகமுடையான்னு கூடுன்னு கேட்கல. 3 பேரையும் சேர்த்து தேவர்னு கூடுன்னு கேட்கல. ஈச நாட்டு கல்லர்கள், தஞ்சாவூர் கல்லர்கள், தேவர் இந்த முக்குளத்தோருக்குள்ள நாங்க வரமாட்டோம்ன்றாங்க. டில் டேட் வரை வரல, இப்ப வரையும் வரல. நீங்க அங்க லெவலில் ஒருத்தவங்களை என்ட்ரி பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஒற்றை அடையாளம் ஒருத்தர் வேணும்ன்றது வந்து தனிப்பட்ட முறையில் அவரவருடைய தேவைக்கு, அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க. இப்ப நம்ம ஜாதி வெறி கூடாது, ஜாதி பற்று கூட வேணும். பொண்ணு கொடுத்தாதே பற்றுன்றதெல்லாம் கிடையாது. எல்லா ஜாதியும் நமக்கு வேணும். நீ ஓவதில் பொண்ணு எடுத்துக்கோயா, ஓவதில் பொண்ணு கட்டிக்கோயான்றது சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து வெறியே கிடையாது. அவர் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் கேட்போம். சாதாரணமாக உங்கள் அடையாளம் உங்கள் தலைவர் மருது சகோதரர்கள் தான், அதை நோக்கி தான் பயணிக்கணும். ஆமாம் ஆமாம், அவரை நோக்கி தான் சார். அதாவது தேசியமும் தெய்வீகமும் சொன்ன தேவரை ஏற்றுப்பீங்களா? ஆமாம், ஏற்றுக்குறோம். இல்லை அவர் வந்து எங்களுடைய அகமுடையர் சமுதாயத்தில் சார், தமிழ்நாட்டில் 1000 சிலை இருக்குன்னு அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் 900 சிலை வச்சவங்க வந்து அகமுடையர் சார். தேவர் சிலையை, தேவர் சிலையை என்ன காரணம்னா அப்போ வந்து எங்களில் உள்ள முன்னோர்கள் வந்து மருது பாண்டியரை ஐடென்டிட்டி பண்ணலை. உங்களுக்கு இப்போ இதிலேயே தெரியுதா சார், அகமுடையர்களுடைய ஒற்றை அடையாளம் என்பவர்கள் மருது பாண்டியர்கள். தமிழ் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு முத முதல்ல குரல் கொடுத்தவங்க மருது பாண்டியர்கள். இவர்களை யாருமே முன்னிலைப்படுத்தலை. அப் டு 1980s எம்எஸ் பாண்டியன் என்ற ஒருத்தர் வந்து நாங்கள் ஆக முடியாது, நம்ம முன்னோர் இப்படி இந்த மாதிரி இடத்துல தூக்கு போட்டிருக்காங்க, தலையையும் உடையும் தனித்தனியாக வெட்டி ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க, 543 பேரை நாடு கடத்தியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு எப்படி தெரியாமல் போச்சு? ஏன் தெரியாமல் போச்சு? இல்லை கடந்த கால அரசியல்வாதிகள் யாருமே மருது பாண்டியர்களுக்கு அடையாளமே கொடுக்கலையே. என்ன கலைஞர் கருணாநிதி தான் மருது சகோதரர்களுக்கு வச்சாரு? எப்போ வச்சாரு? அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சார். எப்போ சார்? 1996 or 2000. சரி, அவங்க இறந்து 200 வருஷம் கழிச்சு வைக்கிறாங்கன்னா 200 வருஷம் ஒரு வரலாறு மறையுதுல. இப்போ எல்லாருக்கும் ஒரு தலைவர் தேவை சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சிறிதர் வாண்டையார் இருந்திருப்பாரு, டாக்டர் சேதுரான் இருந்திருப்பாரு, எல்லார் பின்னாடியுமே எல்லாரும் போனாங்க. வாட் இஸ் த யூஸ்? ஏன் அவங்க மருது வாண்டியர் செலவைக்கல? அண்ணே சிறிதர் வாண்டியார் இருக்காருல, இப்போ போராட்டம் பண்ணுறாருல. திரு சிறிதர் வாண்டியாரோ டாக்டர் சேதுராமனோ மருது பாண்டியர்களை போற்றவும் இல்லை, புகழவும் இல்லை, அவங்கள வாழ்த்தவும் பாடலன்றீங்க? எங்கேயுமே பாடலை. பண்ண மாட்டாங்க, பண்ணலை. இல்லை சார், பண்ண மாட்டாங்கன்றது வேற, அது வந்து நாளைக்கு சொல்கிறது. நீங்கள் இப்போ வரை என்ன பண்ணியிருக்கீங்க? சே அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் வந்து சிவகங்கையில் எலெக்ஷனில் நின்னார். எலெக்ஷன் நின்னது வந்து முக்குளத்தோர் ஓட்டதே. அவர் வந்து பிரிச்சலாம் பார்க்கல என்ன மாதிரி. அவர் வந்து நீங்கள் எல்லாருமே ஒன்றுதேன்னு சொன்னார். நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் மருது பாண்டியர் செலவு வச்சு தருவேன்னார். அவர் அதை ஒரு கோரிக்கையாக கூட கேட்கலையே. இப்போ இப்போ உண்ணாவிரதம் இருந்தார்ல, ஆமாம், அவர் இருக்கிறாரு, போராட்டம் பண்ணுறாரு. வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து என்ன குறைந்தபட்ச கோரிக்கை வைக்கணும்ல. ஒன்று, நாங்கள் எத்தனை வருஷமாக முக்குளத்தூர், நான் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா 1933 டில் டேட் வரையும் நெருக்கி பார்த்தீங்கன்னா 87 வருஷம் ஆச்சு. 87 வருஷத்தில் ஏன்பா சிவகங்கையில் செலவிக்கல? ஒன்று, நாங்கள் இப்போ வந்து அதாவது மருது பாண்டியர்கள் இப்போ எப்படி சிவசேனா என்ற ஒரு கட்சி வந்தது 1966 சிவசேனான்னு ஒரு கட்சி, அவர் சாமனான ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து பால் தாக்கரை பெரியசா கொண்டு வர்றாரு பெரியவர். அதுக்கப்புறம் தான் சாம்ராட் சிவாஜின்றவர் வந்து மகாராஷ்டிரம் பூரா ராஷ்டிரகூடம் மொத்தத்துலேயுமே
வைக்கிறாங்க. நான் சொல்றது குஜராத்தையும் சேர்த்து சொல்றேன். சரி, எல்லா இடத்துலையுமே சாம்ராட் சிவாஜின்ற ஒரு மன்னர், அவர் வந்து ஜாதிக்குள்ளே வரல. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த முக்குளத்தூர் அமைப்போ தேவர் பரவையோ யாதோ ஏதோ ஒன்று அல்லது கட்சியோ முதல்ல முன்னெடுத்து போயிருந்துச்சுன்னா தமிழ்நாடு எல்லாத்தையும் முக்கு அவங்க சிலர் இருந்திருக்கணும்ல, அவங்க ஜாதி வெட்டத்துக்குள்ளேயே அடைபட்டிருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் ஐயாவை எங்கள் முன்னோர்களை நாடு கடத்திட்டு எங்கள் முன்னோர்களை தலையை உடம்பை வெட்டி தொங்க விட்டு சொத்து சுகத்தெல்லாம் பிடுங்கிட்டு நாங்கள் ஒரு தியாகம் பண்ணியிருக்கோம். அந்த தியாகத்தை வந்து யாருமே மதிக்கலை என்ன போது யாருக்கு அடுத்து செய்வா? நான் இன்னைக்கு வெளியில் வர்றேன், ஏய் எங்கள் ஐயா வந்து இப்படிலாம் போராடினாரா, என்னடா நீங்கள் ஒன்றுமே செய்யலை, எங்கள் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது ஏண்டா கொடுக்கலன்னு கேள்வி வரும்ல. கேள்வி வரப்போகும்போது யார் கேள்வி வைப்பா? அந்த சொந்தக்காரன் கேள்வி வைக்கிற மாதிரியான ஒரு செயல். அவங்க வந்து தேசிய தலைவர்கள், ஜாதி தலைவர் கிடையாது. அதை வெளிக்கொண்டு இப்போ மருதசனை எதுக்கு ஆரம்பித்தோம்னு கேட்டிங்கல்ல, சி 1930 ஆரம்பிச்சிட்றாங்க, 70 90 அப்புறம் வந்து ஒரு ஒரு ஜாதியும் ஒரு ஒரு பெரியல முக்கியத்துவம் பெறுது. இப்போ திமுகன்றது வந்து நீதிக்கட்சியிலேருந்து, நீதிக்கட்சி ஆரம்பித்தது வந்து முதலியார். அது தெரியுமில்ல உங்களுக்கு, தமிழ்நாட்டில் நீதிக்கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸ் வந்து முதலியார், அதனுடைய பேக்கப்பும் முதலியார் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து திமுகவாக மாறும்போது, திகவாக மாறும்போது கூட பெரிய பேக்கப்பு. இப்போ அதாவது புதுசாக ஒரு விஷயம் வருதுல்ல, பகுத்தறிவு கொள்கைன்னு போகும்போது நிறைய பார்த்திங்கன்னா அக முடியாத இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் அக முடியாத இருப்பாங்க. திமுகவை வளர்த்தது அந்த காலத்தில் எப்படின்னா, அது வந்து பணத்தால் வளரலை, பேச்சால் வளர்ந்துச்சு, ஃபேஸ் வேல்யூலால் வளர்ந்துச்சு. சொத்து பத்தை விற்று வளர்த்துருக்காங்கன்னா அது பூராமே ஆக முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க வந்து எல்லாருமே வளர்த்துருப்பாங்க சார், 90% பங்களிப்புக்கும் 10% பங்களிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்கள, இப்போ திமுக என்பது அண்ணாதுரை என்பவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 2 தலைவர்கள் 28 இருந்திருக்காங்க. 28வது ஆள் கலைஞர் கைக்கு எப்படி அது போச்சு? இந்த 27 பேரோட அவர் வந்து ஃபீல்டு ஒர்க்கர், தளத்துக்கு வந்து களத்தில் வந்து போராடி பேசி வச்சு எல்லா விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்க தான் பெரிய ஆள். அப்படி திமுக வளர்த்தவர்கள் தான் அகமுடையர்கள் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எம்ஜிஆர் பிரிகிறார். எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே அதுக்கு முழு கட்டமைப்பு, 99% கட்டமைப்பு அகமுடையர்களால் நடந்த ஒரு விஷயம். அவருக்காக நாங்கள் இருக்கோங்க, வலிக்கு விழுகிறவனுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது பெரிய விஷயம்ல. மக்கள் அனைவரும் எங்களிலிருந்து ஒரு ஒருத்தருமே கூட நின்று எல்லா வேலையும் பார்த்து பெருசாக வளர்த்தாரு, எங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு. எம்ஜிஆர் கொடுத்த முக்கியத்துவம் எங்களுக்கு ரொம்ப அதிகம். அமைச்சரவையில் 3 பேரோ 4 பேரோ கொடுத்துருக்க, தனியாக அகமுடையருக்கு மட்டும், முக்குளத்தூருக்கும் ஒன்று கொடுத்துட்றாரு, அகமுடையருக்கு தனியாக கொடுத்துட்றாரு. எல்லா இடத்துலையும் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட செயலாளர் அகமுடையாக இருப்பாங்க, ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் அகமுடையாக இருப்பாங்க, ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் அகமுடையாக இருப்பாங்க. இப்படி வந்து பெரிய பிரதிநிதித்துவம் எங்களுக்குலாம் கொடுத்துருக்காரு. இவை அனைத்தும் எங்கே தோத்து போயிருந்துச்சுன்னா, முக்குளத்தூர்ன்ற லாபியை தூக்கி பிடிக்க போகும்போது இல்லை, அதாவது கட்சியும் குறை சொல்ல முடியாது சார். சரி, முக்குளத்தூர்ன்ற லாபின்னு வந்தவுடனே, சரிப்பா மதுரையினுடைய சீட்டை வந்து ஒரு தேவமார் ஒருத்தர் கொடுங்கப்பா, முக்குளத்தூர் ஒருத்தர் கொடுங்கலான்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேஸில் வந்து கள்ளர்கள் வந்துடுறாங்க, பிரபல கள்ளர்கள் சார். கோபால் பல்படி விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? இந்தியா, இலங்கை, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கடல், பாலைவனம் எல்லாத்துலேயும் சேர்த்து எல்லாத்துலேயும் இது விற்கப்படும்ன்ற மாதிரி, இந்த மாதிரி இந்தியா, இலங்கை, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா எல்லாத்துலேயும் சேர்த்து பிரபல கள்ளர் 5 லட்சம் பேர் தான் சார் இருப்பாங்க. அதில் வந்து ஓட்டர்ஸ் அவங்க 4 லட்சம் பேர் தான் சார் இருப்பாங்க, லோக்கலில் இருக்கிறது 3 லட்சம் பேர் தான் சார் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா பிரதிநிதித்துவத்தையும் எடுத்துக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் முக்குளத்தூர். சரி, முக்குளத்தூர்ன்ற கான்செப்டில், அதாவது தேவர்ன்ற கான்செப்டில் வந்து அவங்க இப்போ ராஜன் ஜெல்லப்பா போட்டியிட்ட மதுரை வடக்கு தொகுதின்றது அவங்க வெறும் 5000 ஓட்டு சார். நாங்கள் 17 வார்டுலையுமே நாங்கள் தான் இருக்கோம், 17 வார்டுலையுமே. இப்போ ஒரு வார்டில் இல்லாட்டினா அப்புறம் அந்த அதில் வந்து இப்போ சென்செக்ஸ் பிறகு 2 லட்சம் ஓட்டுன்னு சொன்னால், 1.5 லட்சத்துலேருந்து 1.60 இருக்கிறது அகமுடையார். அதை வந்து ஆட்டோமேட்டிக் அவர் எட்டு போயிடுறாரு. செல்லூர் ராஜ் மதுரை மேற்கு தொகுதி 10000 ஓட்டு தான் அகமுடையா கள்ளர்கள் ஓட்டு. மதுரை மொத்த மதுரை மாவட்டத்துலையுமே அவங்க நல்லா இருந்தாங்கன்னா 1லேருந்து 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதில் 1 லட்சம் பேர் உசிலம்பட்டியில் இருப்பாங்க, அப்புறம் திருமங்கலத்தில் கொஞ்சம் இருக்காங்க, திருப்பனங்குளத்தில் கொஞ்சம் இருக்காங்க. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ராஜன் ஜெல்லப்பா, செல்லூர் ராஜு, திமுக மூர்த்தி, திருப்பங்குளத்தில் ஏகே போஸ், அதிலிருந்து தான் பை எலெக்ஷனில் தான் வந்திருக்காரு சரவணன். இது அது மாதிரி திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார். அதாவது அகமுடையர் தொகுதிகள் அனைவருமே, நீங்கள் ஒரு சர்வே எடுங்க, உங்களோட ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, உங்களோட அரசியல் ஃபாலோயர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா, மதுரையில் 10 தொகுதி இருக்குல்ல, 7 தொகுதி அகமுடையர் பெரும்பான்மை தொகுதி. சரி, அகமுடையர் மட்டும் ஓட்டு போட்டால் போதும், பட் அந்த மாதிரியான விஷயம் நீங்க சொல்றது, முக்குளத்தோர்ன்ற ஒரு அடையாளம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு, அதன் மூலமா கள்ளர் மறவர் தான் பயனடைறாங்க. அகமுடையார்ன்ற ஒரு பெரிய கூட்டத்துல இருந்து ஒரு தலைவன் வர முடியாம இருக்கு, தலைவர் இல்ல பிரதிநிதி, பிரதிநிதித்துவமே இல்லாம போச்சு. என்ன காரணம்? தலைவர்கள் பேசும்போது
தலைமை முக்குளத்தூர் சங்கத்துக்கு தலைவர் இப்போ தேவர் பேரை ஆரம்பித்தது டாக்டர் ராமகிருஷ்ணன். சரி, அவர்கிட்ட வேலை பார்த்தவர் தான் கலஞ்சியத்தேவர்னு ஒருத்தர். கலஞ்சியத்தேவருடைய ஸ்டேட்டஸ் இன்றைக்கி எங்கே இருக்குது, ராமகிருஷ்ணனோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு விஷயத்தை உருவாக்குறது, அதுக்குண்டான அடிப்படை அறிவை கொடுக்கறது, எல்லா விதமான அதாவது என்னன்னு சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே அகமுடையர்களாக இருந்தால் கூட பிரயோஜனத்தை எடுத்துக்கவே இல்லை. முக்குளத்தூர் லாபிலேயுமே பாடுபட்டிருக்காங்க. இப்போ டாக்டர் சையதுராமன் என்னாலும் அகமுடையர், அவர் மூவேந்திர முன்னேற்ற கழகம்னு முதல் முதல் ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் சேதுராமன், சேதுராமன் ஹீ இஸ் த ஃபவுண்டர். எஸ், எதுக்கு மூவேந்திர முன்னேற்ற கழகம் தலைவர் வந்து பிரேம்குமார் வாண்டாயார், செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு, பொருளாளர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் எதனால் அவர் அந்த இடத்துல சஃபர் ஆனார், அவர் வந்து இப்போ அவரோட பையன் அவர் மச்சினே மாமே நான் எல்லாமே அகமுடையாரை வச்சுருந்துருக்கலாம்ல, அவர் அதை செய்யலை. சரி, எல்லாரும் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றும் போது கட்சி பிளவுபட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர் தெருவில் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா அவர் எப்பவும் போல லாபி பண்ணுறாரு. எங்கே ஜெயிச்சார், 30-95 ஆரம்பிச்சிருக்காங்க சார். சரி, நிறைக்கு 35 அவங்களால எந்த இடத்துக்குமே வர முடியல சார். இப்போ 10+90=100 அப்படி ஒரு ரிசல்ட் வரணும். சரி, 100 வர்றது, ரிசல்ட்டே வரலன்னு சொன்னால் அது வந்து வேஸ்ட்டு தான். சரி, இவங்களும் பாடுபட்டிருக்காங்க, பெரிய லெவலில் எல்லாரோடையுமே சமத்துவமாக போயிருக்காங்க, முக்குளத்தோருமே வேணும்னு நினச்சிருக்காங்க, முக்குளத்தோருக்குமே பதவி கொடுத்துருக்காங்க, நீ ஏன் வரலை, எங்கேயுமே வரல. டாக்டர் சேதுராமனுக்கு 2 கொடுக்குறாங்க சார், 2 வந்து ஒன்று திருமங்கலமும் ஒன்று திருச்சிலையும் கொடுக்குறாங்க. இது அகமுடைய பெரும்பான்மையான தொகுதி. சரி, அப்போ இந்த தொகுதியில் அவர் என்ன செய்கிறாருன்னா பெருந்தன்மைக்கு சொல்ல வரேன், அங்கே வந்து எஸ்ஐக்கு முத்துன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு திருச்சுலிக்கு, இங்கேக்கு வந்து ஒச்சாத்தவர்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. இப்படி ஒரு பெருந்தன்மையான விஷயத்தை எந்த தலைவர்கள் எடுத்திருக்காங்க? டாக்டர் சேதுராமன் செய்தது யாரும் செய்யல, யாருமே. அவர் அகமுடையார், முக்குளத்தூர்ல அரசியல் பண்ணுறாரு, எந்த இடத்துலையுமே பிரிவினை அவர் பார்க்கவே இல்லை. இப்போ சே முக்குளத்தூர்ன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள அகமுடையனுடைய பெருந்தன்மை, அகமுடையனுடைய உண்மைத்தன்மையில் மற்ற ரெண்டு பேர் இல்லை. அதை என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். நான் சொன்னதே உதாரணம் இல்லை, இன்னைக்கு நான் இன்றைய அரசியலையும் சேர்த்தே நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வரேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 5-8 மந்திரிங்க இருக்காங்க, முக்குளத்தூர் மந்திரிங்க. உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குல்ல சார். முக்குளத்தூர் மந்திரி அகமுடையர் யார்? ஓ, இவர் ஓஎஸ் மணியன். அவரை தவிர்த்து சார் பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்குறாங்க? சரி, இல்லை எப்படி கொடுக்குறாங்க? முக்குளத்தூர் அடையாளம், முக்குளத்தூர் மந்திரிகள்ன்ற அடையாளம். முக்குளத்தூர்னா 3 மூன்று குளத்தூர்னா இப்போ 9 மந்திரின்னு வச்சுக்கோங்களேன், 3-3-3 இருக்கணும், அதாவது 3-3-2 இருக்கணும்ல. சரி, ஏன் அது அவருக்கு மட்டும் ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க? போன டைம் ஏன் கொடுக்கல யாருக்குமே? இந்த டைம் விட்டுடுங்க. 11-16 இந்த ஓஎஸ் மணி எங்கே போனார்? அதுவும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே சார், ஏன் கொடுக்கல? நீங்க கிடைக்கலன்றீங்க. ரெண்டு கட்சியிலுமே பிரதிநிதித்துவம் இருக்குல்ல? இல்லை சார், அதாவது இன்னைக்கே எடுத்துக்கலாம். எங்களை திமுக பெரிய லெவலுக்கு கொண்டாடுது சார், அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆமாம், கொண்டாட்டம்ன்றது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுக்குள்ளே போகிற, திமுகவை பொறுத்தவரைக்கும் ஜாதி இல்லை, ஜாதியெலாம் பேசக்கூடாதான்னு சொல்லுவாங்க அவங்க. சரி, மருது மண்டியிருக்கோம், நாங்கள் செலவு வைப்போம், நீலாம் ஒன்றும் பேச வேணாம். அதெல்லாம் இப்போ டிஆர் பாலியார் சார் மிகப்பெரிய ஜாம்பவன். சரி, தம்பி கோட்டையில் உள்ள ராஜகுலகம் உடையாரில் அவர் ஒரு முகம், அவரால் ஏன் சார் சிவகங்கைக்கு இன்றைக்கி வரையும் செலவு வச்சு தர முடியல? மதுரையில் தா கிருஷ்ணன் இருந்தாங்க சார், இப்போ திமுக உள்ள ஜாம்பவானுகள்லாம் சொல்கிறேன் சார், அவரை ஐயா டிஆர் பாலு, தா கிருஷ்ணன், கோசிமணி, பொன்முத்துராமலிங்கம், மிகப்பெரிய ஆளுமைகள் இவங்க எல்லாமே. அதாவது நான் சொல்கிறது வந்து நெருக்கி 75 தொகுதியை வந்து இவங்க முடிவெடுக்கக்கூடிய லெவலுக்கு இருந்தக்கூடிய ஒரு ஆட்கள். இதில் பார்த்து ராமநாதபுரத்தில்னா சத்யேந்திரன், இவங்களாம் இவங்களால் ஒரு சின்ன துரும்பு கூட அசைச்சு தந்திருக்க முடியாது. சரி, யாருக்கு? சமுதாயத்துக்காக. காரணம் என்னன்னா ஜாதி இல்லைன்ற கட்சியில் பயணிச்சுக்கிட்டு ஜாதியை பற்றி ஏண்டா பேசுகிறேன்னு ஃபஸ்ட் கொஸ்டின் வரும். என்ன சொன்னாலும் ஏற்றுக்க தானே சார் வேணும், தலைமையை சொல்கிறத மீறி எப்படி செய்ய முடியும்? இப்போ நான் இருக்கேன், கிராமத்து பழமொழி உண்டு, கட்டி போட்ட நாய் 8 தான் கடி போக முடியும், கட்டி போடாத நாய் எங்கே வேணாலும் போகும், 800 வரையும் போகும். இதுதான் கணக்கு. இல்லை, நான் கொஞ்சம் வெளிப்படையாக கேட்குறேன், கேளுங்க, கள்ளர் மறவர்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதாவது உங்கள் இதை தான் நான் கேள்வியாக வைக்கிறேன். அதான் சார், இப்போ கள்ளர் மறவர்கள் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சிலின்னு ஒரு தொகுதி இருக்குது சார், உதாரணத்தோடு சொல்லிடுறேன். திருச்சி தொகுதியில் வந்து எலெக்ஷனை ஒட்டி அங்கே உள்ள கேண்டிடேட் வந்து நம்மளாம் முக்குளத்தூர்ப்பா, நம்ம தேவமாக இருப்பா அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆஸ் இட் இஸ் என்ன பிரிவாக இருக்காங்களோ அந்த பிரிவுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இம்பார்ட்டன்ஸ், திருச்சி தொகுதியில் நாங்கள் வந்து 1,75,000 பேர் இருக்கோம்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்க, 1.5 கூட வச்சுக்கோங்க, 3 இது வருது, யூனியன் வருது, ஒரு பேரூராட்சி வருது உங்களுக்கு. இந்த யூனியனில் ஒருத்தர் கூட ஆக முடியாது வரல சார். நாங்கள் 11 கவுன்சில் இருக்கோம். சரி, அதை அதாவது பெரும்பான்மை சமுதாயத்தை பார்த்து சின்ன சமூகம் பயப்படும், இயற்கையாக ஒரு சேஃபர் கார்டாக இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ச்சி வராமையே பார்த்துக்குருவாங்கன்னு வச்சு, எந்த காரணத்தை மட்டும் அகமுடையர் எம்எஸ் பாண்டியன் ஒருத்தர் ஆரம்பிக்க போகும்போது மதுரையில் உள்ள பெருமலக்கல்லர் சமுதாயத்திலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
யார் அதுக்கு தலைவர்? இப்போ ஆதிநாராயணனா அவன் தொழிலை கெடுறான் முதல்ல. இப்போ ஒருத்தன் வந்து சமுதாயத்துக்குன்னு ஒரு முன்னெடுப்பு பண்ணும்போது இது வளர்ந்தா இது தேவையில்லாத ஒரு விஷயத்த இவன் என்ன இப்போ முக்குளத்தூர் லாபியவே கெடுக்கிறேன், தனித்துவம் பேசுகிறேன் அப்படின்போது கிடைக்காத பார்த்தானே சார் பேசுவாங்க. இப்போ முக்குளத்தூர் லாபி இருக்குது, 9 அமைச்சர், 3 மறவர், 3 கல்லர், 3 அகமுடையர் கொடுத்துட்டா அவங்களால பைசாக்கு பிரயோஜனம் இல்லை சார் சமுதாயத்துக்கு. நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னல கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து 10% அகமுடையதே. ஆனாலும் வெளியில் நம்ம சொல்லிக்கிடுவோம்ல, ஏப்பா எங்கள் சிஎம்ப்பா, எங்கள் இதுப்பா அதுப்பான்னு சொல்லிட்டு செய்கிற லெவலுக்கு யாருமே செய்யலை. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டியூண்டு சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆள் முக்குளத்தூர் லாபியிலே அமைச்சராக போகும்போது பெரும்பான்மை சமுதாயத்தை அவர் வந்து பழி வாங்குற நடவடிக்கை, அதாவது வளராமல் அழிக்கிறதுக்கு உண்டானது, வேரில் வெண்ணி தண்ணி ஊற்றுற வேலையை பார்த்துறாங்க. இது இயற்கையாக நடக்கும், திட் இஸ் கால்டு சைக்காலஜி இல்லைங்களா. இப்போ அது மாதிரி அகமுடையார்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமாம், எங்களுக்கு நான் இப்போ சொன்னல திருச்சுழியில் சார், திருச்சுழியில் 3 யூனியன் இருக்குது சார். ஏன் சார் அகமுடையர் சேர்மன் அவரில்? பெரும்பான்மையானவங்க அகமுடையர் தானே சார். ஏன் சார் மாவட்ட கவுன்சிலர் அவரில் சார்? ஏன் சார் எம்எல்ஏ வர முடியல? சரி, சின்ன சமுதாயம் இருக்கிறதுனால திருமங்கலத்தை எடுத்துக்கோங்க சார். சரி, மருதுசனை ஆரம்பித்ததுக்கு உண்டான கண்டென்ட்டை சொல்லிடுறேன். மருதுசனன்றது வந்து லோக்கலில் உள்ள பசங்களை படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும், மருது அகாடமின்னு ஆரம்பிக்கணும், பசங்களெல்லாம் படிக்க வச்சு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவோம்ன்றக்கா சின்ன லெவலில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஆர்பி உதயகுமார்ன்றவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்கள் தொகுதிக்குள்ளே, திருமங்கலம் தொகுதிக்குள்ளே. திருமங்கலம் அவர் வந்து, நான் வந்து திருமங்கலத்தில் மண்ணின் மைந்தன் எங்கள் அப்பா. இப்போ நான் திருமங்கலத்தில் 2 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அதில் வந்து 1 லட்சத்துக்கு மேலே எங்கள் சொந்தக்காரர் இருப்பேன். அவன் பூராமே சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அப்படின்னு உறவு முறை சொல்லி, அண்ணே தம்பின்னு சொல்லி உறவு முறை. நான் அவரை பெரியப்பான்னு கூப்பிட்டேன், வாப்பா தம்பின்னு சொல்லி கூப்பிடுவார். மாமான்னு கூப்பிட்டேன், வாங்க மாப்பிள்ளனு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி உறவு முறையில் உள்ள எங்களுடைய சொந்த பந்தங்கள். உங்கள் சொந்த பந்தங்கள் யாருக்கு ஓட்டுப்பட்டிருக்காங்க? ஆர்பி உதயகுமாருக்கு தான். ஆமாம், அவருக்கு தான் போட்டிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன் சார். எங்கள் சங்கம் ஆரம்பித்தது 9/3/2019. நாங்களே அதிமுகவினோட அனுதாபி. எங்கள் ஃபேமிலி வந்து அதிமுகவினோட, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மாட்ட வந்து எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு சொன்னால் கோவம், அவ்வளோ தூரத்துக்கு இன்னசென்ஸ். சரி, ரெட்டை இலைய சின்னத்தை வந்து இன்னொருத்தரால் தோக்கடிக்கவே முடியாது. எம்ஜிஆர் நினச்சா கூட தோக்கடிக்க முடியாது தொகுதிக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தில் இந்த ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இவர் வந்து இந்த தொகுதி கிடையாது, எங்கள் சமுதாயம் கிடையாது, உள்ளே கொண்டு வந்து நிப்பாட போகும்போது நாங்கள் வந்து எங்களோட தனித்துவம் பேசுகிறோம். தனித்துவம்னா நாங்கள் அப்போ வந்து அரசியலெலாம் பண்ணலாம் வரல சார். சமுதாயத்தில் நம்ம பசங்க எங்கே போனாலுமே தொழில் வயசு நிறைய பேர் பார்க்குறேன், இல்லை ஆஃபீஸர்ஸ் பார்க்குறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு போகிறேன்னு இதே மாதிரி ஒரு ஸ்டூடியோ நம்ம இடத்துலையும் கட்டணும்டா, இதே மாதிரி இவங்கள மாதிரி நம்ம ஆங்கர்ஸ் வச்சுக்கணும்டா அப்படின்னு ஒரு இயற்கை என்ன போகிறோம்ல. ஆஃபீஸர்ஸை பார்த்தோடனே பசங்களுக்கு வந்து டியூஷன் சென்டர் மாதிரி ஒன்று வச்சு செய்யணும்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு செய்கிறோம். அவர் அமைச்சரை அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எதை வச்சு செய்கிறாங்க? அப்போ தொழில் நடக்குதா? இப்போ தொழில் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க மேலாம் கஞ்சா கேஸ் போட்டுறாரு. அவங்க படிக்கிற பசங்க பூரா கஞ்சா கேஸில் போகிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்னது, இவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, இவங்க தொழிலை கெடு அப்படின்றாரு. அடுத்து சரி என்னடா அது இப்படிலாம் பண்ணுறான்னும் போது அடுத்த பேச்சு பேசும்போது, கல்லர் மறவர் அகமுடையாருக்குள்ள மக்களுக்குள்ளே இவ்வளோ வேறுபாடு இருக்கு. கண்டிப்பாக இப்போ தலைவர்களுக்குள்ளே அந்த வேறுபாடும் இருக்குன்றீங்க. 200% இருக்கு சார், எப்பவுமே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற 7-8 மினிஸ்டர்ஸ்க்கு அந்த மைண்ட் செட் இருக்கு, நிறைய மைண்ட் செட் இருக்கும். இப்போ செல்லூர் இதில் எல்லாருமே அகமுடையார் புறக்கணிக்கிறாங்கன்றீங்களோ? எல்லாருமே இல்லை சார். இப்போ அகமுடையார்கள் வந்து கல்லர்களை ஏற்றுக்க மாட்டாங்க, கல்லர்கள் வந்து அகமுடையார் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்க வேணாம்ன்றேன் நான், அதெல்லாம் தேவையில்லப்பா. உன்னுடைய பிரதிநிதித்துவத்தில் நீ செய்ய. முக்குளத்தூர் அடையாளத்தில் தான் ஓட்டு வாங்குறாங்க. ஓட்டு வாங்குறது அப்படி தான் வாங்குறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெட்டலைன்ற சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. சரி, அதிமுக ஜெயிப்பது என்பது 50% ரெட்டலைன்ற ஒரு சின்னத்தினால. இந்த ரிமைனிங் 30% வந்து தலைமையினுடைய ஆளுமையினால, எம்ஜிஆர் அவங்க ஜெயலலிதா அதுக்கடுத்து உள்ள தலைவர்கள்னால வந்தக்கூடிய ஒரு விஷயம். திமுகன்னு எடுத்திங்கன்னா அண்ணாதுரை, அப்புறம் வந்து அவர் ஸ்டாலின், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவர் கலைஞர், அப்புறம் ஸ்டாலின்னு அவங்களுக்குள்ள உள்ள தலைவர் ப்ளஸ் 50% உதயசரின்ற சின்னம். இந்த சின்னத்தை வச்சுதான் அதுன்றாங்க. அந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி நிப்பாட்டினா கூட ஜெயிச்சிரும். இதுதான் நிஜம் நடந்தது. இவரை கொண்டு வந்து தொகுதிக்குள்ளே போடுறாங்க. இவருடைய சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம். அவர் சமுதாயத்தில் உள்ள ஆட்கள் வந்து 100 குடும்பம் தான் இருப்பாங்க. வெறும் 100 குடும்பம், 100 ஓட்டு குடும்பம்னு கூட சொல்லக்கூடாது. வெறும் 100 ஓட்டு உள்ள ஒருத்தர் ஒன்று வைக்க போகும்போது அவருக்கு வந்து நேச்சுரலாக ஒரு பயம் வருது. என்னடா அவங்க விசாரம் பிரித்து ஓட்டக்கிட்ட கொண்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, தனித்து நின்றுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? எங்களுக்கு முதல்ல அரசியல் ஐடியாலாம் கிடையாது. லோக்கல் சர்வீஸை வச்சு பெரிய லெவலுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 150-200 சப்டிவிஷன் இருக்கும். அப்போ 150 டிஎஸ்பிஸ், 150 ஆர்டிஓஸ் இருந்துச்சுன்னா இந்த 150 வரை மேலே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 39 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் 39 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தால் 39 பேர் கலெக்டர், 39 பேர் எஸ்பின்ற கணக்கில் இதை உருவாக்கிட்டாங்கன்னா எல்லா மாவட்டத்தில் ஒரு ஒருத்தர் இருப்பாங்க நமக்கு உண்டானது. சரி, இந்த செட்டப் வரப்போகும்போது நாளைக்கு ஒரு உதவின்னு கேட்கலாம், இந்த இவருக்கு உதவி பண்ணுப்பா நம்ம பையன்ப்பா, அல்லது இவருக்கு வந்து லீட் பண்ணு என்ன பண்ணணும் செய்யும் சொல்கிற உருவாக்குறதுக்காக நாங்கள் செஞ்ச ஒரு செட்டப்பை அவர் அவர் வந்து அவர் இமீடியட்டாக அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிட்டார். நம்ம இந்த ஊர் கிடையாது,
உதயகுமார் யாரை கூப்பிட்டாலும் அண்ணன் தான் கூப்பிடணும், அவரை யார் கூப்பிட்டாலும் அண்ணன் தான் கூப்பிடணும். சொந்த பந்தமே கிடையாதுல்ல, ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாதுல, நூறே நூறு பேர் தான் இருக்காங்க. அவன் பூரா பேர் சென்னையில் வேலை வைக்கிறாங்க, ஓட்டு போட கூட வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஆமா மச்சான் சொல்ல ஒரு உறவு இல்லாமல் ஒரு உறவு கூட கிடையாது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து சொந்த பந்தம் தானே சார் ஓட்டு போடுது. சரி, திருமங்கலத்தில் வந்து வேற ஒரு ஜாதியை ஏன் சார் நிப்பாட்டலை? இப்போ அவர் தன்னுடைய தனி தகுதியில் ஜெயிக்கிறதா இருந்தால் விழுப்புரத்தில் வந்து நின்று ஜெயிக்க வேண்டியதானே, எதுக்காக சார் சாத்தூரில் போய் நிற்கிறார்? கட்சியில் கேட்க போகும்போதே உன்னுடைய விருப்ப தொகுதி என்ன போகும்போது நீங்கள் எதில் வேணாலும் கொடுக்குமா நின்று ஜெயிக்கிறேன்ற லெவலுக்கு அவங்க கிடையாது. அது வந்து எம்ஜிஆர், அவங்க ஜெயலலிதா, அவர் கலைஞர், இவங்களை பற்றி மாதிரியான ஆட்களுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி, அது இண்டிவிஜுவலிசம், இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. கட்சியில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, நிப்பாட்ட போகும்போது பெரும்பான்மை சமுதாயம் கரெக்டாக விழிப்படையுதுன்னு போகும்போது இது வந்து இயற்கை. அதில் நான் வந்து தவறுன்னு சொல்லப்பேன், நானாக இருந்தாலும் என்னையை கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஒன் இயர் தொகுதியில் நிப்பாட்டினா நான் இயற்கையை அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவேன். ஐயோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு நாளைக்கு வந்து நமக்கு ஓட்டு போடலன்னா என்ன பண்ணுறதுன்னு டிவைட் அண்ட் ரூல் பண்ணுவோம். டிவைட் அண்ட் ரூல்ன்றது தட் இஸ் கால்டு அரசியல். பொய்யான வழக்குகள் போட்டு ரிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விரோதத்தை உருவாக்குச்சு. அதுமாதிரி நெருக்கி எப்படின்னு நினைக்கிறேன் சார், நான் இருக்கேன்னு சொன்னால் நான் இப்போ எங்களுடைய தொகுதிக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்கிட்ட வரும்போது மாமா இப்படி நம்ம பயலை ஒருத்தன் இப்படி கொண்டு விட்டேன் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாடா ஐயோ இல்லைடா கேதத்துக்கு வரேன்டா நான் என்னென்னு பார்ப்போம்டா, ஏ என்னங்க நடவடிக்கை எங்கே எடுக்கலன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்ல போகும்போது அவருக்கு வந்து அது வந்து நம்பராக தெரியுது. அப்படியாது மதுரை மாவட்டத்தில் 10 குலம் நடந்துச்சா, இது வந்து 8வது குலையா அப்படின்னு கேட்குற மாதிரியான மனநிலையில் இருக்காரு. நெருக்கி எங்களை பழி வாங்குறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த பார்வையில் திமுக கிட்ட வேறுபடுறீங்க. திமுக எங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குது கொடுத்துட்டு இருக்குது. ஆமாம் சார், அதை நீங்கள் உங்களால் ஒத்துக்க முடியுது அது இல்லை சார். முக்கியத்துவம்ன்றது திமுகவில் கொடுக்குதுன்னா திமுகவில் உள்ள முக்கியஸ்தர்கள் வந்து சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படலை. காரணம் இதே, அவங்க வந்து பகுதி ஜாதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஜாதி இருக்குன்றேன். ஜாதின்றது வந்து 500 வருஷமாக இருக்குது, ஒரு 50 வருஷம் மறைக்கப்பட்டிருக்கு. தலைவர்கள் வேணா பின்னாடி ஜாதின்னு போட்டுக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே வந்து ஜாதி இருக்கத்தான் செய்யுது, இருக்கு, அதில் மாற்றமே கிடையாது. பெரிய சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. இல்லை நல்ல விஷயம் தானே அது. டாக்டர் சரவணன் எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, திருப்பரங்குன்றம், அவர்கிட்ட போய் சாதி அடையாளத்தோடலாம் நீங்கள் பார்க்க முடியாது. யாருக்கு யார் பண்ணாலும் உதவி செய்வார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆமாம் சார், அதுவே உங்களுக்கான ஒரு பெருமை தானே. எங்கள்ல ஒருத்தர் இந்த மாதிரி செய்கிறாரு. நானே இப்போ நான் என்ன சார் சொல்கிறேன், நான் எல்லா சமுதாயத்தோடையும் நல்லா இருந்தீங்க, ரேப்போ மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் எல்லாரோடையும் நல்லா தான் இருப்பேன் நான். அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. சரி, பட் பிரயோஜனம் என்ன? இப்போ சிவகங்களை சில கேட்குறோம்ல, டாக்டர் சரவணன் அதை கேட்டுருவாரா அவங்க தலைமையிட்ட சொல்லி? சரி, நான் போய் கேட்கலாம் அவரை. இப்போ நாளைக்கு வந்து அவரை ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் செய்ய மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செய்வார், போய் கேட்கணும். கேட்கக்கூடியவங்க கேட்டாத சார் ஒரு உங்கள் மருதுபாண்டியருக்கு சிலை வைத்து விட்டால் அதில் என்ன சிக்கலாயிடும்? கலர் மரவர் கோவம் வந்துருமோ? இல்லை சார், இன்னைக்கு வரையும் ஏன் வைக்கலை அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இல்லை நான் கேட்கறது அதுதான், அது மாதிரி கோவம் வந்துருமோ அவங்களுக்கு பிரச்சனையா? இது அப்படிலாம் ஒன்று பிரதிநிதித்துவம் பெருசாக இல்லை சார். சரி, இப்போ தா கிருஷ்ணன்றவர் தான் அகமுடையர்களிடம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய பிரதிநிதி. சரி, சத்யேந்திரன்றவர் ராமநாத மாவட்டத்தினுடைய பிரதிநிதி, அகமுடையர்கள் இவர்கள் எல்லாமே. பொன்முத்துராமலிங்கன்றவர் மதுரை மாவட்டத்தினுடைய பிரதிநிதி. இவங்க மூணு பேர் பெரிய இல்ல சிவகங்கையில் சிலை வச்சிருக்கலாம். திருப்பத்தூர்னு ஒரு ஊரில் இப்போ சிலை இருக்குது, பெரிய லெவலில் சிலை இருக்குது. அந்த சிலையை வந்து அகமுடையர் வைக்கலை, யாதவ சமுதாயத்தை சேர்ந்த ராஜகண்ணப்பன்றவர் அவரோட சொந்த ஃபண்ட்லேருந்து வச்சார். மற்ற எல்லாருமே எப்படின்னா பதவிக்கு வர்றவரையும் ஜாதி வேணும்னு நினைக்கிறாங்க, பிரதிநிதித்துவம் ஜாதி. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அல்லது பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் எப்படின்னா ஜாதி இல்லைன்றாங்க. அதை வந்து இப்போ இது டபுள் கேம்ன்றதே, அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல அது மாறுபடுது சார், அது வந்து இயற்கையாக நடந்துருது. அதே போல் இப்போது சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்திருக்காங்க. இப்போ சசிகலாவை பற்றியான அகமுடையவர்களுடைய பார்வை நான் விசாரித்த வரையில் உங்களை போன்றவர்கள் கூட நிறைய பேர் சொல்கிறீங்க, எங்களை அவங்க கூட புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பதிவை சொல்கிறீங்க நிறையா. அப்படி அவங்க புறக்கணிச்சுதான் பாக்குறீங்களா? அவர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்காங்கல்ல, உங்கள் சமூகத்திலே இருக்காங்களே, அடையாளப்படுத்திருக்காங்க. நான் சொல்றேன் சார், நான் அவங்க வந்து நேச்சுரலா இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா புரட்சி தலைவனுடைய தோழியாக தான் இருந்தாங்க. ஆமா, அவங்க வந்து எந்த இடத்துலையுமே ஒரு பொதுச் செயலாளராகவோ அல்ல, அவங்க ஒரு வார்டு மெம்பர் கூட ஆனது கிடையாது. அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து பெரிய பொறுப்புகள் இல்லை. இப்போ அவங்க கிட்ட இப்போ யார் போய் உதவி கேட்குறாங்களோ, இப்போ எங்களில் அகமுடையர் சமுதாயத்தில் உள்ள சங்கத்தில் எத்தனை சங்கத்தை நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்க இதுவரையும்? நீங்கள் இல்லை, நான் முத முறையாக உங்ககிட்ட தான் பேசுகிறேன். இது மற்ற எல்லாரும் சேர்ந்து இவர் வந்து எங்களை பேட்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்ககிட்ட வந்தால் தானே பேட்டி எடுப்பீங்க? சரி, உங்ககிட்ட தெரிய வந்தால் தானே பேட்டி எடுப்பீங்க? அப்படி ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆர் காலம் முறை நாங்கள் பெரிய லெவலில் பிரதிநிதித்துவத்தில் இருக்கோம். இண்டிவிஜுவலாக எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம் வந்து அந்த அம்மா வந்துடுறாங்க, புரட்சித் தலைவி வந்துடுறாங்க. அவங்ககிட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அரசியல் என்பது சொல்
சொல் பேச்சு கேட்டு பண்ணுற அரசியல் ஒரு விஷயம், ஒருத்தர் பக்கத்தில் வந்து சொல்கிற விஷயம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம், ப்ராப்பரான அரசியல். அவங்க வந்து ஒரு 50 வருஷம் அரசியல் பண்ணி 20 வருஷம் அரசியல் பண்ணி அவங்க அதனால் டுமுக்குன்னு வந்துடுறாங்க. 84 கட்சிக்குள்ளே சேர்க்குறாரு தலைவர், 85, 86, 87 இதாகிடுறாங்க, அது பேர் என்னது எம்பி ஆகிடுறாங்க, நியமன எம்பி ஆகிறாங்க. அப்போ தான் அரசியல் கற்றுக்கிறாங்க. ஸோ தட் ஒரு விஷயம் சொல்லப்படுற விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. என்கிட்ட இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறத நான் கேட்பேன், பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறத என் கவனத்துக்கே வரும். அப்படின்னு போகும்போது அந்த அம்மா வந்து தஞ்சாவூரில் உள்ள கல்லர்கள் வந்து அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்திக்கிட்டாங்க. சரி, அவங்க ஜெயலலிதா வந்து அகமுடையர் கிடையாது, எம்ஜிஆர் அகமுடையர் கிடையாது, கருணாநிதி அகமுடையர் கிடையாது, அண்ணாதுரை அகமுடையர் கிடையாது, காமராஜர் அகமுடையர் கிடையாது. இவங்க எல்லார் பீரியட்லையுமே இவங்களை மட்டும் விட்டுடுங்க, ஜெயலலிதா பீரியடை மட்டும் விட்டுடுவோம், நம்ம இப்போ பேசுகிற அந்த சப்ஜெக்ட்னால மற்ற 4 பேருமே அகமுடையர் கிடையாது. ஆனால் அவங்கள்ட போய் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க, சரி எங்களுக்கு நீங்கள் கொடுங்குங்க அப்படின்னு. அதாவது அவமானத்தை செமிக்கிறவன் தான் தலைவன், அவன் அவனோட அவமானத்தை செமிச்சுட்டு போயிட்டு சொல்லணும், ஏங்க என்னங்க எனக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பண்ணி எடுத்துக்கோப்பா. எம்ஜிஆர்ட்ட போய் கேட்டாங்களாம், எனக்கு வந்து இப்படி எங்களுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கவே இல்லைன்னா, ஏன்ப்பா ராஜாராமனு இங்கே கொடுத்துருக்கோம்ல, அவர் உங்கள் அகமுடையாருப்பா, திருவண்ணாமலைக்காரரு ராமசாமின்னு ஒருத்தருக்கு நான் கொடுக்குறியா, அவர் அகமுடையாரியா, வேறனே அவன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எம்ஜிஆர் கேட்குறாரு. அந்த மாதிரி வந்து போய் கேட்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க பக்கத்துலேயே போக முடியல அந்த அம்மாட்ட, காலையில் சொல்லி சாயந்தரம் எவ்வளோ பேர் பதவி இழந்துருக்காங்க, இங்கேருந்து பதவி ஏற்றுட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பதவி இழந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்க போகும்போது இந்த அம்மாட்ட போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சரி, சங்கமே சங்கம் எதுக்கு சார் தேவை? 4 ஆட்டோ இருந்துச்சுன்னா, 10 ஆட்டோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சங்கம் அமைச்சிடறாங்க. இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு காங்கிரீட்டாக பேசக்கூடிய ஒரு சங்கம் இல்லை. சரி, எங்களுக்கு என்ன வேணும், ஏய் நீங்கள் பூரா எங்கள் ரூபா எங்களுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கடா, தள்ளிப்பூடா, நம்மளாம் மாமே மச்சே அண்ணன் தம்பி தாண்டா, எனக்கு உண்டானது நாங்கள் எடுக்கிறேன்டா, எங்களுடைய தலைவர்கள் கொண்டாந்து நாங்கள் எடுக்கிறேன்டா, எங்களோட மூதாயர் கொண்டாந்து நான் கேட்டுக்கிறேன்டான்னு கேட்குற மாதிரி ஒரு சங்கம் இல்லை. சிவகங்கையில் வந்து இவ்வளோ பெரிய ஆளுமையான தா கிருஷ்ணன் இருக்கும்போது ஏன் செலவு வைக்க முடியல, அவர் கேட்கலன்னு தான் அர்த்தம். சரி, சொல்றது அப்படிதானே சார், மருது சேனை அப்போ தொடங்கப்பட்டது உரிமைகளை பெற்றுத்தர, உரிமைகளை பெற்றுத்தர, எங்கள் அகமுடையார் உரிமைகளை பெற்றுத்தர, எங்களுடைய வரலாறை மறைக்கிறாங்க, அதை நாங்கள் காட்டணும். அதே சசிகலா போன்றவர்களுக்கு தெரியாமே போயிடுச்சு அவங்க வரலாறு. இல்லை, எங்களுடைய வரலாறுகள் எப்படின்னா, எல்லாருமே தொப்புளுக்கு மேல கஞ்சின்ற கணக்குலயே இருக்காங்கன்னா, சசிகலாவுக்காக சசிகலா இப்ப சிறையில இருந்து வரும்போது மிகப்பெரிய வரவேற்பு பாத்தீங்கன்னா, கொடி பிடித்தவர்கள் உங்க உறவுகள் தானே கொடி பிடிச்சாங்க, நிறைய பேர் அதிகமா சொன்னாங்க, அது ஒரு அவங்க மேல ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வை இல்ல சார். அதாவது தலைவர்களுக்கு ஜாதி கிடையாது, அவங்க ஏற்கனவே இருந்தது வந்து தலைவர் கிடையாது, தலைவருக்கு பின்னாடி இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க தலைவர் ஆகிட்டாங்க. தலைவர்களுக்கு ஜாதி, அவர் ஸ்டாலின் வந்து ஜாதி சொல்லி சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். கலைஞரை ஜாதி சொல்லி சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அவங்க ஜெயலலிதா ஜாதி சொல்லி அவங்க தான் ஒரு டைம் சொல்லிக்கிட்டாங்க. பட் ஆனால் அவங்க வந்து இப்போ பிராமின் சொன்னால் 30 அமைச்சர் பிராமினால் வச்சுருக்கணும், அது கிடையாது, அதெல்லாம் அவங்க செய்யலை. அது மாதிரி இந்த அம்மா வந்து இன்றைக்கி தலைவர், இவங்களுக்கு ஜாதி கிடையாது, ஜாதி வட்டத்தை விட்டு வெளியில் வச்சு பார்க்கணும். கொண்டாடுறவங்க கொண்டாடுறதையும் செய்வாங்க. இப்போ என் சொந்தக்காரன் போகிறப்பறம் எங்கள் தலைவர் மருதுசன தலைவர் என் சித்தப்பாளையா, மருதுசன தலைவர் எங்கள் மாமாயான்னுவார். நான் ஆனால் எல்லாருக்குமே இப்போ தான் பிரதிநிதித்துவம் கொடுப்பேன், இப்போ சொந்த பந்தத்தை தனியாக வை, இது தனிப்பானதுன்னு சொல்லி சொல்லுவான். இயற்கையை தலைமைக்கு உண்டான பக்குவமே அதானே. இன்றைக்கி தேதிக்கு அவங்க வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா இங்கே வாங்க, 9 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, அவன் கண்ணை துறனா வாயை துறக்கிறவன் உதயகுமார், அவனுக்கு போய் அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, அந்த தொகுதியில் வந்து அவன் ஆளே கிடையாது, எங்களுக்கு ஒருத்தர் கொடுங்கம்மான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் கேட்பேன்ல, நான் இப்போ நான் சொன்னேன்ல சார், 60 தொகுதியில் நாங்கள் 100,000 பேர் இருக்கோம்ன்றோம், 100 தொகுதியில் 50,000 பேர் இருக்கணும்போது நம்ம போய் சொல்லுவேன், என்னங்கம்மா எங்களுக்குன்னு தனியாக அவனு கொடுத்தாதான் எங்கள் உரிமைகள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இருக்கும். உங்கள் கட்சியிலையுமே அகமுடையர் இருப்பாங்க, அந்த அகமுடையர் வந்து பாதி அகமுடையறதையா, முழு அகமுடையர் கிடையாது. சரி, ஒரு விஷயத்தை வந்து உங்களை எப்படி எதிர்த்து பேச முடியும், அப்படின்னா மறைஞ்சிடக்கூடியவனா இருப்பேன் அவன், அவன் எப்படி உங்களை எதிர்த்து பேசுவேன், உரிமையை எப்படி சார், உரிமையை யார் சார் சொல்ல முடியும், சரி போராட்ட குணம் உள்ளவன் தான் உரிமையை சொல்ல முடியும். சொல்றதெல்லாம் 5, 3 எத்தனை, 7ங்கம்மா, 7ஆ அம்மா, 8ங்கம்மா, என்ன 8ஆ, ஐயோ தப்பா சொல்லிட்டேம்மா, 9ங்கம்மா, ஐயோ தப்புனா நீங்க சொல்றதேம்மா அப்படின்னு சொல்றேன், போய் எப்படி உரிமையை கேட்பேன். சரி, எங்களை மாதிரி ஆளுங்க தான் உரிமையை கேட்க, இப்படி தான் நடந்திருக்குன்றீங்க நீங்க, இதுவரை நடந்தது அதே. அதே போல தென் மாவட்டத்தில் தேவர் அடையாளத்தோட முக்குளத்தூர் அடையாளத்தோட பயணிக்கிறீங்க நீங்கெல்லாம். ஆமாம் சார், வட மாவட்டத்தை பொறுத்தவரையில் முதலியார் அடையாளத்தோட திரு ஏசி சண்முகம் அவர் ஒரு 3 பிரிவுகளை வைத்து கொண்டு பயணிக்கிறார். ஆமாம் சார், அது சரியா உடன்பாடா உங்களுக்கு? இல்லை சார், அதாவது தென் மாவட்டத்தில் நான் இப்போ எப்படி முக்குளத்தூர்ன்ற லாபியில் அகமுடையர் உள்ள போயிடுறோம்ல, ஆமாம், அது மாதிரி வட மாவட்டத்தில் வந்து முதலியார் லாபி, அவங்களும் முதலியார் முன்னேற்ற சங்கம் எம்எம்எஸ்ஓ, இதை ஒரு முதலியார் முன்னேற்ற கழகமாக இதை ஒன்று வச்சுருப்பாங்க, மூமுக மாதிரி இதுவும் மூமுக, இவங்க அப்படின்னா அகமுடைய முதலியார், செங்குந்த முதலியார், வேளாள முதலியார்னு வச்சுருக்காரு. அதாவது சிங்கமும் மானும் ஒரே இடத்துல தான் மேயுது, அது ரெண்டையும் ஒரே குண்டில் போட முடியாது, சரி ரெண்டுத்தில் ஒன்றுக்கு பாதிப்பு வந்துடும், கண்டிப்பாக பாதிப்பு வரும், நாளைக்கு அப்படி இல்லைன்னா அதை வளர்க்குறவனுக்கு பாதிப்பு வரும், அது இருக்கிற இடத்துல பாதிப்பு வரும், இது இயற்கை.
அப்படின்னு போகும்போது இன்னொரு சமுதாயத்தை வந்து கட்டமைக்க போகும்போது அது பெருசாக பிரயோஜனப்படாது. அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் நல்லது. அவர் பண்ணின அரசியல் சிங்கம் மானு இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு அரசியல் பண்ண போகும்போது சிங்கத்துக்கும் பிரயோஜனப்படலை, மானுக்கும் பிரயோஜனப்படலை. அவர் 21 வருஷம் அரசியல் சார் தமிழ்நாட்டில் அரசியலில் சீரணி அரங்கத்தில் போட்ட கூட்டத்தில் இன்றைக்கு வரையும் கின்னஸ் ரெக்கார்டு. 21 லட்சம் பேர் ஒரே இடத்துல கூட்டி சென்னை சிட்டிக்குள்ளே கூட்டி பண்ணவர் அவர் ஒருத்தரதே. அதுக்கப்புறம் இப்போ வரையும் பண்ணுறாங்களே, இப்போ இப்போவும் எப்படின்னா திமுக கூட்டம் 5 லட்சம் பேர், அதிமுக கூட்டம் 5 லட்சம் பேர், பாமக கூட்டம் 4 லட்சம் பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இதையே பெருசாக இப்போ பேசுகிறாங்க. இதை மாதிரி 4 மடங்கு கூட்டம் கூட்டினவர் ஏன் சார் ஜெயிக்க முடியல? சரி, ஜெயிக்க முடியாத காரணம் இதே எல்லாரோட மனநிலையும் வேறு வேறமாக இருப்போம். நம்ம ரெண்டும் நல்ல நண்பர்களாக இருப்போம், ஒன்றா டீ சாப்பிடுவோம், ஒன்றா தண்ணுவோம். ஏன் மனநிலை வேற இருக்கும் இல்லை எப்படி பயணிக்கணும் அப்போ ஏசி சண்முகம் எப்படி பயணிக்கணும்? இல்லை அகம் அவர் ஒரு சமுதாய அரசியல் அகமுடையார் அரசியலை தான் அவர் கையில் எடுக்கணுன்றீங்க. ஆமாம், இல்லை அவர் 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 அகமுடையார் அரசியலை கையில் எடுக்காதனால தோத்து போயிட்டாரு. தென்பகத்தில் வந்து முக்குளத்தூர் அரசியலில் இருந்ததுனால நாங்கள் தோத்து போயிட்டோம். ரெண்டு பக்கத்துலையுமே அகமுடையர்கள் தோத்து போயிட்டாங்க. சரி, நீங்கள் நார்மல் சர்வே எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ அவர் வந்து அகமுடையார் அரசியலை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறார். இல்லை தனித்துவம்ன்றது அவரவரோடது தான் சார். சரி, அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியான நிலைப்பாடை மருது சேனை அமைப்பு என்ன எடுக்க போகிறீங்க? இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்க போகுது, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை சார், அதாவது இப்போ எங்களுக்கு இப்போ எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை வந்து திருமங்கலம் எம்எல்ஏவாகவே நினைப்பாங்க, தமிழ்நாடு முதலமைச்சராகவே நினைப்பாங்க. உங்களை என்னை நினைக்கிறது அதாவது வந்து அவங்களுடைய அவங்களுடைய விருப்பம். எவ்வளோ பேர் இருக்காங்க சார் மருது சேனை? மருது சேனையில் வந்து 80,000 மெம்பர்ஸ், பதவியில் இருக்கவங்க 80,000 பேர் இருக்காங்க சார். நம்ம மருது சேனை சங்கம்ன்றது வந்து இப்போ அதிமுக திமுக ரெட்டலை உதயசூரியன் கம்பரம் பண்ணும்போது அவங்க வந்து கடல், நாங்கள் வந்து சின்ன டம்ளர் தண்ணி ஏன் நம்ம மருது சேனை. ஆனால் இன்று அந்த கட்சி இல்லாமல் அதுலேயே ஒருத்தர் அமைச்சராக இருப்பார்ல, உதயகுமாரே கூட எடுத்துக்கோங்களேன். உதயகுமார் வந்து அதிமுக அமைச்சர், இரட்டை இலை கேண்டிடேட் நம்பும்போது அவர் வந்து கடல், நாங்கள் வந்து டம்ளர் தண்ணி. தனித்துவமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மருது சேனை வந்து பெரிய மலை, அந்த ஆள் கடுகுதே. உதயகுமார் மருது சேனை, உதயகுமார் ஆதிநாராயணன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சமுதாய ரீதியாக வந்து எங்களுடைய செயல்பாடுகள் அதிகம். இப்போ நிறைய எஃபர்ட் போட்டவே மட்டும்தான் முன்னேற முடியுது. அதுக்கு உதாரணம் சொல்லிட்டேன், கலைஞர் வந்து 28வது இடத்துல வந்து தலைவர் ஆகியிருக்காரு, 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதாவது சமத்தையன் கடைக்கு போனால் சுத்த கத்திரியாக அவங்க வேணும் வாங்கி, எங்கேயுமே திறமையான ஒரு கடைக்கு போயிட்டு கெட்ட பொருளை தான் வாங்கிட்டு வருவாங்களாம். இது எல்லாரும் செய்யக்கூடிய தவிர அடுத்து சரி பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு திறமையான ஆட்களாக இருந்தாலும். சரி, அதுக்கு உதாரணம் வந்து இப்போ இந்த அம்மா இருக்காங்கல்ல சசிகலா அம்மா, இவங்க வந்து தப்பான முடிவு எடுத்தேன்னு நான் சொன்னது சமத்தேன் கடைக்கு போய் சுத்த கத்திரிக்காய் வேண்டியவனுக்கு கலைஞர் இருந்தார் சார். கலைஞர் வந்து எப்படின்னா நம்ம பொது பார்வையாக இருக்கணும். அவர் வந்து அவர் அவர் சார் முரசொலி மாறன் சார் வந்து அமைச்சராக இருக்கார். நம்ம மரணனுக்கு மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் நாளைக்கு தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி வைகோவை கூப்பிட்டு எம்பி பதவி கொடுக்குறாரு. அப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது, எல்லா இடத்துலையும் இஷ்யூஸ் வரும். அவர் முரசொலி அவர் மாறன் ஐயாக்கும் வைகோவுக்கும் பிரச்சனை வருது. குட்டி குட்டி ஈகோ கிளாஷ் ஆகும்போது அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது கலைஞர் வந்து நியாயம் விசாரிக்கிறாரு, ஏ என்னப்பா அப்படிலாம் பண்ணாதா, அவர் நம்மளோட நல்ல பேச்சாளர், நல்ல இதானவர், அவருக்குன்னு தனியாக ஒரு விஷயம் உருவாக்கி தர்றாரு. உருவாக்கி தர்ற விஷயத்தை வந்து வைகோ வந்து கடைசியுமே நியாயம் இதாகவே இல்லையில்ல, உண்மையாகவே இல்லையில்ல. அவர் தனியாக போய் கட்சியை பிரிச்சுட்டு போகிறாரு, 16 மாவட்ட செயலாளர் பிரிச்சுட்டு போகிறாரு, அந்த 16 பேரும் என் தெருவில் விட்டுறாரு. அவங்கள நம்பி வந்தவங்க எல்லாருமே தெருவில் போயிடுறாங்க. நம்ப அவர் கலைஞர் எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய திறமைசாலி, அவரை தப்பு பண்ணிட்டாரா? சரி, அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த அம்மா, இந்த அம்மா வந்து இருக்காங்க சசிகலா, சசிகலா என்பவர் இருக்காங்க. எங்களை எல்லாருமே குறை சொல்கிறது வந்து அந்த அம்மா கல்லருக்கு மட்டும்தான் செய்யுது, வேறு யாருக்குமே செய்யலை. நமக்கெல்லாம் என்ன செஞ்சிச்சுன்னு எங்களை குறை சொல்கிறோம்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் அதே தலைமை. அவங்க வந்து தலைமைக்கு தோழியாக இருக்கும்போது ஒரு முடிவும், தலைமையானவனே நான் பொதுவான ஆள்ப்பா. சரி, இப்போ அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? இப்போ அவர் அண்ணன் டிடிவி இருக்காருன்னா அவரை வந்து கட்சி நீக்கப்பட்டவர் அல்லது வேறு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அவங்களில் வந்து அவங்க தம்பி இருக்கார்ல அந்த அம்மாவோட திவாகரன், திவாகரன் அவரோட பையன் வந்து ஜெயானந்த் வந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஆள், நல்லா படித்தவர் அவர் டாக்டர் வெங்கடேஷ், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய நல்லா படித்தாள். இன்னும் அவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கார்த்திகேயன் அவங்கவுங்கன்னு வெல் எஜுகேட்டட் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீ சிஎம்மாகு, நீங்கள் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னால் இந்த தொந்தரவே வந்திருக்காது. அந்த அம்மா அங்கே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஏ நம்ம சொந்த பந்தத்தில் வச்சுனா சொந்தக்காரங்களை வச்சுட்டாங்கன்னு ஒரு முடிவு வந்துடும், நமக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால் பொதுப்படையான ஒரு ஆளை முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் இபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க. அது எங்கே வந்து நிற்கிது இன்றைக்கி தேதிக்கு? இனிமேல் இந்த குரூப்பில் யாராவது ஒருத்தரை நம்புவாங்களா? சரி, கொலைய விட கூடுன கூட்டம் நம்பிக்கை தருவோம் சார். நம்பிக்கை தருவோம் எங்கேருந்து சார் வருது? சரி, இந்த விஷயத்தை இதை எப்படி எடுத்துக்கிறது? தன்னை சேர்ந்தவங்கள தான் ஃபஸ்ட் இம்மிடியேட்டாக வைக்கிறது. சொந்தக்கார எல்லாருமே அந்த முடிவுக்கு வந்திருப்போம். நான் அந்த முடிவு தான் முடிவுன்றது எப்பா வெளியாளுன்றவனே வேணாம்டா, என்னைக்கு இருந்தாலும் கத்திதேன், நமக்கு கழுத்துக்கு கத்திதேன்,
ஸோ தட் இமீடியட் ஸ்டெப்பு நம்ம நம்பி தூங்குறது நம்ம சொந்தக்காரனை நம்பி தான். அன்னைக்கு உங்கள் முன்னோர்கள் சொன்னது ஒரு மனக்கசப்போடு தொடங்கப்பட்டது இன்னைக்கு பெரிய வீழ்ச்சி ஆக்கிவிட்டது அப்படின்றீங்க. எப்பவுமே அப்படிதான் சார் ஆகும் சார். சார் மனக்கசப்போடு தொடங்கப்பட்ட எந்த விஷயமும் மன திருப்தி இல்லாத எந்த விஷயமுமே சக்சஸ் ஆகவே ஆகாது சார். ரொம்ப நாளைக்கு போய் பெருசாக பிரிவினை வரும், கொஞ்சம் நஞ்ச பிரிவினைலாம் வராது. அதாவது நெருங்கிய நட்புக்குள்ளும் நெருங்கிய உறவுக்குள்ளும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை வந்து அப்போவே ரைட் ஓகே நீ தனியாக இருந்தா நான் தனியாக இருந்துக்கிறோம்டா, நம்ம ரெண்டும் நல்ல நண்பர்கள்டா, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிட்டு நான் வரேன், இல்லைப்பா நம்ம ரெண்டும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினச்சோம்னா அது உள்ளுக்குள்ளே அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே தான் சார் இருக்கும். இப்போ எங்களை மருது சேனையா சின்ன சங்கம் தானே, 1970 அகமடையர் சங்கங்கள் நிறைய சங்கம் இருக்குது. நாங்கள் 2009-3-2019 ஆக்டிவேட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பக்காவான பாலிடிக்ஸ்ன்றது ஒரு வருஷமாக பண்ணுறோம். எங்களை ஏன் சார் எல்லாருமே இப்போ இதுவரையும் யார் மேலேயுமே ஏன் கேஸ் போடலை? POLICEன்னு சொன்னால் மறைஞ்சிருவாங்க அப்படி தான் தலைவர் இருந்திருக்காங்க. ஒன்று வாடா உன் தொழில் பூரா கெட்டுடும், முழுங்க மரியாதை ஓடிடணும் சொன்னால் சரியாயிரும். அப்படிலாம் கூப்பிட்டு நம்ம தொழிலை கெடுறான்னு சொன்னால் அப்படியே சாஞ்சா எங்கே ஆளை காணா எங்கடா காணா கீழே படுத்து கிடக்காருமா அப்படின்ற ஆட்கள் தலைமை வேற போராட்ட குணமாக. நான் இப்போ நான் வந்து மருது சேனை அதனுடைய இலக்கை அடைந்தே தீரும். அகமுடையாருடைய உள்ள குமுறல்களை நீங்கள் வந்து கொட்டி தீர்த்துருக்கீங்க. அதே போல் அந்த உரிமைக்காக நான் போராட போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம், பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரில் வந்து பேசிமைக்கு நன்றி திரு ஆதிநாராயணன். நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.